ಎಲ್ರಿಗೆ ನಮಸ್ಕಾರ. ವನ್ನುಲ್ಲ ಎಲ್ಲರಿಗೂ ಹೃದಯ ನಿರಂಜನ ಸ್ವಾಗತ. ಆಪ್ ಸಬ್ಕೋ ಮಾರಿ ಹಾರ್ದಿಕ್ ಪ್ರಣಾಮ ಪ್ರಕಟ್ ಕರ್ತೇ ಹೇ. ಲೈಕಾ ಪ್ರೊಡಕ್ಷನ್ಸ್ ತಿರು ಸುಭಾಸ್ಕರನ್ ಅವರುಗಳು ವಳಂಗೋ ಐಶ್ವರ್ಯ ರಜನಿಕಾಂತ್ ಅವರುಗಳಿನ ಏಕತಿಲ್ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் சிறப்பு தோற்றத்தில் விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் அவர்களின் நடிப்பில் பிரம்மாண்டமாக உருவாகி இருக்கும் லால் சலாம் திரைப்படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பிற்கு வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். லைகா ப்ரொடக்ஷன்ஸ் திரு சுபாஸ்கரன் அவர்களும் மற்றும் ஹெட் ஆஃப் லைகா ப்ரொடக்ஷன்ஸ் திரு ஜி கே எம் தமிழ்குமரன் அவர்கள் சார்பில் வணக்கமும் எங்களது லால் சலாமும். ஸோ இன்றைக்கி எங்களுடைய பத்திரிகையாளர் சந்திப்பு இனிதே ஆரம்பிக்கிறது. ஸோ இதுக்கு முன்னாடி ஏற்கனவே நம்மளுடைய சமூக வலைத்தளங்களில் நம்ம படத்துடைய டீசராக இருக்கட்டும் இல்லை லிரிக்கல் வீடியோஸாக இருக்கட்டும் இது எல்லாமே வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ அதை ஒன்றின் பின் ஒன்றாக பார்த்துடலாம். லால் சலாம் மற்றும் ஒரு சாதனையை படைக்க இருக்கிறது. ஸோ லைகா ப்ரொடக்ஷன்ஸ் நமது திரு சுபாஸ்கரன் அவர்கள் பெருமையுடன் வழங்கும் லால் சலாம் இன்றும் 3 நாட்களில் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஸோ இந்த லால் சலாம் திரைப்படத்துடைய தமிழ்நாடு தியேட்டருக்கள் ரைட்ஸ் பை ரெட் ஜாயிண்ட் மூவி சேட்டலைட் பார்ட்னர் சன் டிவி, மியூசிக் பார்ட்னர் சோனி மியூசிக். ஸோ முதலாவதாக இங்கே இருக்கும் நமது நட்சத்திரங்களில் ஒரு அருமையான பேச்சாளர், யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்தக்கூடியவர், அவர் ஸ்க்ரீனில் இருந்தால் நம்ம பிரமிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படி ஒரு நபர், அன்பான நடிகர் திரு தம்பி ராமையா அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். பத்திரிகை தொலைக்காட்சி இணையதள சகோதர சகோதரிகளுக்கு முதல் வணக்கம். 9ஆம் தேதி இன்னைக்கு 5ஆம் தேதி இடையில் 3 நாட்கள் லால் சலாம் சமீபத்தில் தான் ஆடியோ லான்ச் முடிந்தது. கேள்விகள் கேட்பீங்க பதில் சொல்லுவோம் அப்படின்ற எண்ணத்தோடு இங்கே வந்தோம். ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இங்கே இறக்கி விட்டாங்க. இந்த படத்தில் 2 பேட்ஸ்மேன் தம்பி விஷ்ணு விஷால் அந்த விக்ராந்த் ஒரு அற்புதமான ஒரு கண்டென்ட்டை இன்றைக்கி கிரிக்கெட்டை தவிர்த்து விட்டு இளைஞர்கள் கிடையாது. ஸோ இளைஞர்களுக்கு இந்த படத்தில் தீனி இருக்கா அப்படின்னா ரிப்பீட்டட் ஆடியன்ஸுக்கான மெட்டீரியல் உள்ள நிறையா இருக்குது. காரணம் வெறி கொண்டு பார்க்கக்கூடிய இந்த கிரிக்கெட்டினுடைய ஆட்டங்கள், அதில் நடக்கக்கூடிய எமோஷன்ஸ். சரி, ரொம்ப நாட்களாக குழந்தைகளை அழைத்து கொண்டு தியேட்டருக்கு போகிறதற்கான சூழ்நிலை கொஞ்சம் இல்லையே அப்படின்ற ஒரு இயக்கத்தோடு இருக்கக்கூடிய அந்த ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு நிறைய எமோஷன்ஸ் வந்து உள்ளே கொட்டி கிடக்கு. அதுவும் இப்போ சமீபத்தில் பார்த்துட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் நடக்கவே நடக்காது இந்து முஸ்லீம் கிறிஸ்துவ ஒற்றுமை என்பது இங்கு பின்னி பிணைந்திருக்கு, உறவு ரீதியாக இருக்குது. இங்கே மதங்கள் 3 இருக்கலாம், மனங்கள் 1 இருக்கிறது. ஸோ அந்த வகையில் நான் அன்றைக்கி சொன்னதாக சொல்லுவேன், 22ஆம் தேதி அயோத்தியில் ஒரு அற்புதமான நிகழ்வு நடந்தது. இஸ்லாமியர்கள் உட்பட அனைவரும், குறிப்பாக பார்த்துட்டிங்கன்னா நடிகர் சங்க தலைவர் நாசர் சார் முதற்கொண்டதற்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அன்றைக்கி சூப்பர் சார் சொன்னது தான், ஒரு வழி பாதை இல்லை 3 பாதைகள் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு கதையை சொன்னாங்க. அன்றைக்கி ஒரு இந்தியாவில் ஒரு இஸ்லாமிய சகோதரிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த சகோதரி அந்த குழந்தைக்கு ராம் ரஹீம் அப்படின்னு அற்புதமான பேர் வச்சாங்க. அந்த சகோதரியுடைய உள் உணர்வு தான் இந்த படம் முழுக்க கொட்டி கிடக்கு. இந்த படத்தை பார்க்குற பொழுது ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுவதற்கான கண்டென்ட் உள்ளே இருக்குமா, தேடி பார்த்தாலும் கிடைக்காது. எல்லா வழிகளையும் நியாயப்படுத்தக்கூடிய உணர்வுகளை அன்பு தம்பி விஷ்ணு கொடுத்த அந்த கதைக்கு அற்புதமான ஸ்கிரீன் ப்ளே பண்ணி பாப்பா ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வந்து இயக்கியிருக்காங்க. இதில் வந்து நிறைய நட்சத்திர பட்டாளங்களை உள்ளே வச்சுருக்காங்க. சூப்பர் சார், எல்லாருக்கும் தெரிஞ்சதான். நீங்களாம் நினச்சிட்டு இருக்கீங்க கேமியோ ரோல் அப்படின்னா கிட்டத்தட்ட படம் முழுக்க பரவி இருப்பார். கேமியோ ரோல் தான், ஆனால் படத்தை உள்ளே வந்து பார்ப்பதற்கு தலைவரோட ஆடியன்ஸுக்கு உள்ள மெட்டீரியல் இருக்கா, தீனி இருக்கா, உள்ள கொட்டி கிடக்கு. இயக்கியது அவருடைய மகள், விட்டுருவாங்களா? ஸோ அந்த வகையில் எனக்கு அண்ணன் செந்தில் அண்ணன் உயரத்தை மீறி வளர்ச்சி தொடர்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு தம்பி விவேக் பிரசன்னா, வளர்ந்து வரக்கூடிய
இம்சை போல் தெரியக்கூடிய ஆசைப்படக்கூடிய அற்புதமான தம்பி பழைய ஜோக்கு தங்கத்துறை. நிறைய நிறைய பேருக்கு ஸ்பேஸ் கொடுத்து பண்ணியிருக்காங்க. அத்தனை பேரோடு நம்ம இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை கிடைச்சது. நான் தலைவரோடு அவர்களோடு இணைப்பதற்கான வாய்ப்பு இது வரைக்கும் ரெண்டு மூணு முறை வந்தது. தீனி கிடைக்கலன்றதுனால அந்த விஷயத்தை நான் தள்ளி வச்சேன். ஏன்னா ஒரு முறை கிடைக்கணும், கிடைச்சா அது நல்ல ஒரு தீனி இருக்கணும், அப்போ தலைவரோட பயணம் போகிறது நல்லா இருக்கும்னு நினச்சேன். ஸோ அந்த வகையில் ஐஸ்வர்ய பாப்பா வந்து ஒரு அந்த ஸ்கிரிப்ட் அந்த அந்த என்னோடய கேரக்டர் நேரேட் பண்ணுற பொழுது, ஓ ஒரு கல்லில் ரெண்டு மாங்கா என்பதைப் போல் தலைவரோடும் நடித்த மாதிரி இருக்குது, தலைவருடைய மகள் இயக்கத்தில் நடித்த மாதிரியான ஒரு உணர்வு எனக்கு தனிப்பட்ட முறையில். இன்னொன்று, கடந்த 20-25 வருடங்களாக இதுதான்டா போலீஸ் அப்படின்னு சொன்னால் ராஜசேகர் சாருடைய துணைவியார் மரியாதைக்குரிய சகோதரி ஜீவிதா மேடத்தை கயிறு கட்டி இழுத்து கொண்டு வந்து ஒரு அற்புதமான ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டை ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் மீண்டும் ஒரு தமிழ் தறிவுலத்து கொடுத்துருக்காங்க. என்னை போலதான் மரியாதைக்குரிய ஒரு 25 வருடங்காலங்களுக்கு முன்பு தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு கனவு கனியாக இருந்த எங்கள் நடிகவேல் ஐயா அவர்களுடைய அருமை புதல்வி ஆமாம் நிரோஷா அவர்கள் வந்து நீ எதிர்பார்க்காத ஒரு குணச்சித்திரத்தை வகையாக கொடுத்துருக்காங்க. ஸோ படம் முழுக்க நிறைய கதாபாத்திரங்களை வச்சு அற்புதமான ஒரு வலை பண்ணியிருக்காங்க. அதில் நாங்களும் ட்ராவல் பண்ணி போயிருக்கோம். கதை 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 கதையை தவிர்த்து விட்டு இந்த தமிழ் சினிமா உலகம் வேறு எதையோ நோக்கி போயிட்டுருக்கின்ற அந்த விமர்சனத்தை நானும் ஓரளவு ஒத்துக்கொள்கிறேன். அந்த விமர்சனத்துக்கு ஐஸ்வர்யா ரஜினிகாந்தினுடைய இந்த லால் சலாம் என்ற ஒரு படைப்பு நிச்சயமாக அற்புதமான தீனியை கொடுக்கும். இதில் நான் வியந்து பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பர் ஸ்டாரு இது வந்து இப்படி இந்த லால் சலாம்ன்ற கண்டென்ட்டை அந்த விஷ்ணுவோட கதையை இந்த ஸ்கிரிப்டில் பண்ணிட்டாங்க. ஆனால் இது வந்து ஒரு தளத்தில் எப்பப்பட்ட செட்டு போட்டால் கூட வாய்ப்பே கிடையாது. இந்த படத்தை நிச்சயமாக 9ஆம் தேதி தியேட்டரில் பார்க்கிற பொழுது ஆடியன்ஸ் புரிஞ்சுப்பாங்க. இவ்வளோ பெரிய கூட்டம், இவ்வளோ பெரிய லைவ் லொக்கேஷனை நீங்கள் செட்டு போட்டு வாய்ப்பே கிடையாது. அந்த ஊர்களுக்குள்ளே போய் இந்த ஆர்ட் அற்புதமான சீக்வன்ஸை ரெடி பண்ணி 10 கேமரா 3 கேமரா இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னா, அந்த கண்டென்ட் அந்த கதை கேட்டது அவ்வளவு கூட்டங்களை தவிர்த்து விட்டு இந்த விஷயத்தை இந்த ப்ரெசென்ட் பண்ண முடியாது, இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. அதனால் நான் ரஜினி சாரை பார்த்து என்னப்பா அப்படின்னா, அங்கே செஞ்சியில் வந்து படுத்திருக்காரு, திருவண்ணாமலையில் வந்து படுத்திருக்காரு, பாண்டிச்சேரியா வரேன்றாரு, வாய்ப்பே கிடையாது. இந்த படம் இல்லைன்னா எனக்கு இனிமேல் வாழ்க்கையில் என்ற மாதிரி ஒரு அப்கமிங் ஹீரோ என்ன செய்வாங்களோ அந்த ஒரு விஷயத்தை மகளுக்குன்னு சொல்ல மாட்டேன், இந்த கண்டென்ட்டுக்காக திரும்ப திரும்ப சொல்கிற கண்டென்ட் இந்த விஷயத்தை இந்த கேமியோ ரோல் மூலமாக நாளைக்கோ நாளை கழிச்சோ கூட தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு சின்ன அசம்பாதகம் நடக்கலாம் என்று யாராவது ஒரு கருப்பு ஆடு வேலை செய்தால் கூட நிச்சயமாக இந்த லால் சலாம் படத்தினுடைய கருத்து என்று அவருடைய விஷயத்தை முறியடிக்கும். எந்த நாளும் தமிழ்நாட்டில் மத மாச்சரியங்கள் நடக்கவே நடக்காது என்பது மிகப்பெரிய ஒரு தடுப்பு அணை இந்த லால் சலாம். அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஒரு நல்ல படைப்பில் எனக்கு ஒரு அற்புதமான கதாபாத்திரத்தை தங்கச்சி கொடுத்தாங்க. மீண்டும் அவருக்கு நன்றி சொல்லி அடுத்தவர்களுக்கு வழிவிட்டு ஒதுங்கிறேன். நன்றி. படைப்பு இவருடைய ஒவ்வொரு சீனாக இருக்கட்டும், இவ்வளவு வருடங்களாக நம்மளுக்கு நகைச்சுவை என்கிற மருந்தை கொடுத்தவர், எவ்வளவோ நம்ம சோர்ந்து போன காலத்தில் கூட இவருடைய நகைச்சுவை பார்த்து நம்ம மகிழ்ச்சி அடைந்திருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நடிகர் திரு செந்தில் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். 9ஆம் தேதி ரிலீஸு, இப்போ நம்ம பார்த்துக்கிட்டுருக்கணும் நாள் இருக்கு. இந்த படம் லால் சலாம் அன்னைக்கு ட்ரெயினில் போட்டாங்க, அன்னைக்கு வந்திருப்பேன். அன்றைக்கி சாயங்காலம் வந்தால் நம்ம இளையராஜா மகள் இறந்து விட்டாங்க, அங்கே போயிட்டேன், மன்னிக்கணும். இந்த படத்தில் வந்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. நல்ல கதை, அருமையான கதை கொடுத்துருக்காங்க. இங்கே இப்போ இந்த கதையில் என்னென்னா, இந்த கதை சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக வந்துடுச்சு. இந்த மாதிரி சொல்லும்போது இப்படி இந்த கதையில் என்ன எப்படி நடிக்கலாம் அப்படின்னு எனக்கு இன்னும் தெரியலை. ஆமாம், அதே மாதிரி இங்கே அத்தனை டெக்னீஷியனும் அருமையாக இதுக்கு ஒத்துழைச்சாங்க. இங்கே வந்திருக்கும் நம்ம பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடகங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. இன்னும் பேசணும்னா என்ன பேசுறது ஒன்றும் புரியல. ஐஸ்வர்யா ஏதாவது கேட்டாங்கன்னா சொல்லலாம். நன்றி.
வணக்கம். ஒரு முக்கியமான கதாபாத்திரம் செய்திருக்கும் நடிகர் விவேக் பிரசன்னா அவர்களையும் ஒரு வார்த்தைகள் பேச அன்புடன் மேடை கலைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கு வணக்கம். படத்தில் பிரச்சனை இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் தேடிட்டு இருந்தால், பிரச்சனை இருக்கக்கூடாதுங்கிறது தான் லால் சலாம் படம். ஸோ அதை பற்றின தம்பி அண்ணா எதுவும் சிங்கிள் கொடுத்துட்ருக்காரு. ஸோ அதுதான் லால் சலாமோட கரு. படத்தை பற்றி படம் முடிச்சுட்டு நீங்கள் பார்த்து சொல்கிற ரிவ்யூ வந்து ரொம்ப ஆழமாக அழுத்தமாக நீங்களே ரொம்ப உண்மையான கருத்து சொல்லுவீங்க, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஐஸ்வர்யா மேம்க்கு ரொம்ப நன்றி இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அண்ட் ரைட்டர் சினிமாட்டோகிராஃபர் விஷ்ணு பிரதர் அண்ட் விஷ்ணு விஷால் பிரதர் அண்ட் விகாந்த் பிரதர், தங்கதுரை அவர்கள், முனா ரமேஷ் அண்ணா, தம்பி அண்ணா, செந்திலையா, இவங்க எல்லாரும் கூடயும் நடித்தது வந்து மிகப்பெரிய பாக்கியம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த தருணம். ரொம்ப அத்தியாவசியமான இந்த காலகட்டத்தில் இல்லை, எல்லா காலகட்டத்திலும் லால் சலாம் ஒரு பாடமாகவும் ஒரு படிப்பினையாகவும், பிரச்சனை செய்யக்கூடாது செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பாடமாகவும், அப்படியே ஏதாச்சும் என்ன இருந்தது அப்படின்னா அந்த படம் பார்த்துட்டு எல்லோரும் மாறக்கூடியதாகவும் இருக்கும். இந்த நேரத்திலும் இல்லை, எல்லா காலகட்டத்திலும் ரொம்ப முக்கியமான ஒரு படம் லால் சலாம். சுபாஸ்கரன் சார் அவர்களுக்கும், ஜி கே எம் தமிழ்குமன் சார் அவர்களுக்கும், அண்ட் ரெட் ஜெயின், செண்பகமூர்த்தி சார், எல்லாருக்கும் இந்த படத்தில் உழைத்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அடுத்ததாக மற்றும் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் நடிகர் மூனார் ரமேஷ் அவர்களை அன்புடன் மேடை கழிக்கிறோம். சேர்க்கும் பத்திரிகை அனைவர்களுக்கும் எங்களுடைய வணக்கம். நான் வந்து தலைவர் யூனிவர்ஸ். நான் சின்ன வயசுலேருந்து என்னுடைய அடையாளமே ரஜினி ரசிகன் அப்படின்றது தான். ஸ்கூல்லேருந்து காலேஜிலேருந்து பஸ் ஸ்டாண்டில் யாராவது பார்த்தா கூட கேட்பாங்க, நீ ரஜினி ஃபேனா அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு வாழ்ந்தாள் ரஜினி சார் தான். நமக்கு எல்லாமே சினிமா பார்க்குறதுக்கு ஆர்வமே ரஜினி சார் மூலமாக வந்தது தான். அப்படிப்பட்ட நான் வந்து தலைவர் கூட வந்து ஸ்க்ரீன் ப்ரெஸ் பிளேஸில் இருக்கிறேன், அவர் படத்தில் நடிச்சிருக்கிறேன். அவருடைய டாக்டர் டைரக்ஷன் பண்ண படத்தில் நான் நடித்தது. அதை ரெஃபர் பண்ண திரு ரங்கசாமி, விஷ்ணு ரங்கசாமி கேமராமேன் அவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். கொஞ்சம் கரெக்டாக பேச வர்றது மன்னிக்கணும். அப்புறம் இந்த படம் வந்து ஒரு ஜனரஞ்சகமான படம். நடித்த என்னுடைய சீனியர்ஸ் அனைவருக்கும், ஹீரோஸ் தம்பிராமண்ணன், செந்திரண்ண, தங்கத்துறை, விவேக் பிரசன்னா, திவாகர் எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகள். எல்லோரும் ஹீரோஸ், ரெண்டு பேருமே எனக்கு ஹீரோ சார், ஹீரோக்கள் என்னுடைய தம்பி மாதிரி பழகினாங்க, ரொம்ப சந்தோஷம், நன்றி. மேடம்மை பற்றி ஒரே ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். அவங்க வந்து ஒரு பான் வைத்த சில்வர் ஸ்பூன், அதுக்கும் மேலே. அவங்க வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு படம் எடுக்கணுன்ற ஒரு சூழ்நிலை இல்லை. ஆனால் இந்த படத்தில் ஃப்ரம் த பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் அவங்க பட்ட கஷ்டம், இப்போ வரைக்கும் அவங்க தூக்கம் இல்லாமல் தான் வேலை செஞ்சிட்ருக்குறாங்க. அதனால் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இதில் உழைத்த உழைப்புகள் வீணாக போகக்கூடாது. கதை எல்லோருக்குமே ஒரு பிடித்த கதையாக இருக்கும், மக்களுக்கு தேவையான கதையாக இருக்கும். முதலாளி சுபாஸ்கரன் சார், தமிழ்குமரன் சார் அண்ட் சுப்பு சார், சேது சார் அண்ட் டீம் எல்லோருக்குமே நன்றி. தமிழில் ரொம்ப சீரியஸான ரோலாக இருக்கட்டும், அதில் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத தாண்டி அந்த கதாபாத்திரமாகவே வாழக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம். எல்லாருடைய ஃபேவரட் நடிகை நிரோஷா அவர்களை அன்புடன் பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஸ்டாண்டிங் திஸ் ஸ்டேஜ் ஃபஸ்ட்டு நான் ஐஸ்வர்யா மேம்க்கு தான் நன்றி சொல்லணும். என்னோடய ட்ரீம் ஹேஸ் கம் ட்ரூ. ஏன்னா ரஜினி சார் கூட நடிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஐ மிஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி. அவர் கூட ஆக்சுவலி ஒரு படம் நடிக்க வேண்டியதாக இருந்தது. எல்லாம் ஓகேயா, என்னோடய தெலுங்கு படம் ரீமேக் அது, சார் ஓகே பண்ணி எல்லாம் பண்ணோன்னு திவச மூவி வித் ஹேர் சிம்லர் பேஸ் இருந்ததுனால அந்த படம் பண்ண முடியாமல் போச்சு. சரி, ஒரு சின்ன கவலை, இவ்வளோ வருஷம் நடித்து ஒரு கம்ப்ளீஷனே இல்லாமல் இருக்குது. ஏன்னா நான் ஃப்ரம் எம் சிவாஜி சார்லேருந்து கமல் சார்லேருந்து வரிசை பண்ணிட்டேன், சார் கூட தான் பண்ண கிடைக்கலையே அப்படின்ற ஃபீலுக்கு வந்து மேம் ஒரு தடவை பேசினாங்கன்ட்ட. பேசிட்டு மேம் நீங்கள் இந்த படத்தில் இருக்கீங்க அப்படின்னா, ஆ ஒரே எக்ஸைட், ஓகே ஓகே நம்ம சார் பக்கத்தில் நடிக்க போகிறோம், ஓகே ஓகே அச்சு அவர் ஜோடியாக இருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல மேம் சொல்ல போகும்போது. எல்லாம் கேட்டுட்டு மேம் நீங்கள் அப்பாவுக்கு ஜோடியாக நடிக்க, சரி மேம், ஆ என்ன மேம் சொன்னீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னு அப்பாவுக்கு நிச்சயமாக கிள்ளிலாம் பார்த்து ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் மேம், என்னோடய இண்டஸ்ட்ரி கம்ப்ளீஷன் உங்களால் நடந்தது, ரொம்ப 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 தேங்க்ஸ். ஐம் வெரி ஆனர்டு அண்ட் த்ரில்டு ஒர்க்கிங் வித் சார், பிகாஸ் அப்படி ஒரு ஆர்டிஸ்ட் கூட நடிக்க சான்ஸ் வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்காது. பிகாஸ் நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக எடுத்துக்கலாம், ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஹியூமன் பீன் கூட ஒர்க் பண்ணுறேன்னா இட்ஸ் ஏ பிளெஸிங் ஃபார் மீ, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணி எல்லா ஆர்டிஸ்டும் பார்த்தீங்கன்னா விஷ்ணு சார்லேருந்து, விக்ராந்த்லேருந்து, தம்பி ராம சார்லேருந்து, செந்திலான மை ஃபேவரட், இவங்க எல்லாம் கூட நடிக்க போகும்போது இட்ஸ் நைஸ் காம்போ. அண்ட் ஐ வாஸ் வெரி மோர் ஹாப்பி அப்படின்னா ஒரு லேடி டேரக்டர் கூட ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். மேம் சொன்னேன், மேம் ரொம்ப எக்ஸைட்டட் மேம், லேடி டேரக்டர் கூட ஒர்க் பண்ணுறேன்.
சி மேம் வந்து சாரோட டாட்டர் ஓகே எல்லாருக்கும் அப்படின்னு ஆக்சுவலி பார்த்தா உயிட்டாவாக இருந்தாங்க மேம். எனக்கே ஷார்ட் இன்றைக்கி படப்படப்படவா மேம் என்ன சொல்லிடுவாங்களோ கரெக்டாக பண்ணுறோன்னு. என்ன வேணுமோ என்ன தேவையோ பக்கா ஃபோக்கஸ் பண்ணி அதை வேலையை பார்த்தாங்க. இட் வாஸ் அமேசிங் மேம். நான் ஒர்க் வித் ஸோ மெனி டிரெக்டர்ஸ், ஹேட்ஸ் ஆஃப் யூ மேம், எக்ஸ்ட்ரானரி ஜாப் மேம், இட்ஸ் ரியலி நைஸ். ஐம் ஸோ ப்ரௌட் ஐ ஒர்க் வித் அ லேடி ஆர்டிஸ்ட் மேம். எனக்கும் பெருமையாக இருக்கு ஒரு லேடி ஆர்டிஸ்ட். நம்மளும் அந்த மாதிரி மேம் கூட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண இன்னும் நல்லா கற்றுக்கலான்னு ஒரு ஆசை இருந்தது. அண்ட் நைஸ் எக்ஸ்ட்ரீம் டெடிக்கேட்டட் லேடி அண்ட் வெரி ப்ரவுட் டு சீ தட் மேம். நிஜமாவே எல்லாருமே வந்து கோல்டன் ஸ்பூனில் பிறந்தவங்க ஆ ஓகே ஓகே எடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு இருப்பாங்க. அப்படி இல்லை இறங்கி களத்தில் இறங்கி வேலை பார்க்குறாங்க வந்து ரொம்ப நல்ல விஷயம் மேம். அண்ட் ஒன்ஸ் அகேன் தேங்க்ஸ் அ லாட் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மேம். அண்ட் எக்ஸைட்டட் த்ரில் அண்ட் காட் பிளெஸ் யூ மேம். ஐம் ஷுர் கண்டிப்பாக அந்த படம் நல்லா ஓடும் பிகாஸ் லவ்லி கண்டென்ட் இருக்குது. இட் வில் ரீச் லாட் ஆஃப் பீப்புள், வில் மேக் தெம் ஃபீல், தி வில் நோ அபவுட் இட்னால தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் அ லாட். பத்திரிகை ஊடகம் தொலைக்காட்சி இணையதள நண்பர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள், நன்றிகள். லால் சலாம் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஒன்பதாந்தேதி எப்போ வரும், முடிஞ்சால் எட்டாந்தேதி அமெரிக்காவில் போய் பார்த்துடலாமான்னு யோசிக்கிறேன். பட் விசா கிடைக்கல, இல்லைனா போயிட்டு பார்த்துட்டு வந்துடுவேன். அந்த பாஸ்போர்ட்டு, பாஸ்போர்ட் இருக்குதுங்க. என் நண்பர்லாம் நிறைய பேர் இருக்காங்க, விஷ்ணு சால் பிரதர். பாஸ்போர்ட் என்னொன்றுமே எனக்கு ஞாபகம் வருது. இல்லை இல்லை, பாஸ்போர்ட்டில் ஒருத்தர் அப்படியே என்ன பண்ணிட்டாங்க, நம்ம திவாகர் அவங்க வீட்டில் பாஸ்போர்ட்டில் பின்னாடி வந்து கத்திரிக்காய் அரை கிலோ வெங்காயம் முக்கால் கிலோ டைரி நினச்சி எழுதி வச்சுட்டுக்கிறாங்க பாஸ்போர்ட்டில். அந்த ஞாபகம் வந்துச்சு எனக்கு. அப்புறம் திருப்பி அமுச்சு விட்டாங்க அவர் ஏர்போர்ட்டில் போயிட்டு. சாரி மேம், ஏங்க நீங்கள் ஏங்க இன்டாக்ட் பண்ணுறீங்க வந்துன்னு. நான் படம் ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கேன். லைஃப்பில் எனக்கு ஒரு முக்கியமான படம். தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் கூட நம்ம நடிகர்ன்றது ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அது எனக்கு ரொம்ப இப்போ கூட கனவு மாதிரி இருந்தது. ரொம்ப பிரம்மாண்டமாக எடுத்திருக்காங்க படத்தை. ஐஸ்வர்யா மேம்க்கு ஒரு நன்றி சொல்லணும். ஏன்னா எப்போவுமே எல்லா படத்துலையும் நான் காமெடிலாம் பண்ணிகிட்ருப்பேன். இந்த படத்தில் ஒரு கேரக்டராகவே என்னை வந்து சூப்பராக காமிச்சிருக்காங்க. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் மேம். ஷூட்டிங்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊரே கிளம்பி வரும், டெய்லியும் ஒரு வில்லேஜே ஷூட்டிங் நடிச்சிட்ருப்பாங்க. அந்தளவுக்கு அவ்வளோ க்ரௌடு. சில பேர்லாம் அந்த தேர் திருவிழா சாங் எடுக்கும் போதெல்லாம் சாமி வந்து ஆடினாங்க அப்படியே அங்கேயே. அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு போயிட்டு இவ்வளோ பேர், பத்து பத்து பேர் ஆடுறாங்க அப்படியே, கும்பல் கும்பலாக ஆடுறாங்க சாமி வந்து. அந்தளவுக்கு ரொம்ப லைவாக இருந்தாங்க ஷூட்டிங்கு. ஒரு ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. ஷூட்டிங் முடிஞ்சோடனே ஏதோ காலேஜ் முடிஞ்சு வீட்டுக்கு போகிற மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு எனக்கு. ஏன்னா இது முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு. அந்தளவுக்கு ஒரு ஒரு நட்பு எல்லாரு கூடயுமே. விஷ்ணு விசால் பிரதர், விக்ராந்த் பிரதர், விஷ்ணு விசால் பிரதர் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே அவங்க ரெண்டு பேருமே வந்து கிரிக்கெட்டில் பெரிய லெவலு. அவங்களுக்கு இருக்கிற பொட்டன்சியல் பார்த்தீங்கன்னா இந்தியன் கிரிக்கெட் டீம்லேயே ஆடுற அளவுக்கு பொட்டன்சியல். அந்தளவுக்கு சூப்பராக இருந்தாங்க கிரிக்கெட்டு. பட் நம்ம ஏதோ வீட்டில் கிரிக்கெட் விளையாடிட்டுருக்கோம். ஆனால் கற்றுக் கொடுத்தாங்க எனக்கு எப்படி பண்ணணும், போலிங் எப்படி போடணும் எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. சொல்லி கொடுத்தது இல்லாமல் என்னை வச்சு செஞ்சாங்க ஃபுல்லாங்க. மேட்ச்சில் செஞ்சு எங்கெல்லாம் பால் ஸ்பீடாக வருமோ வேகமாக வருமோ அங்கெல்லாம் போய் நம்மளை நிற்க வைக்கிறது. அவர் விக்ராந்த் இருக்காரு பார்த்திங்கன்னா கரெக்டாக அடிப்பார். நான் எங்கேயாச்சும் ஓரமானா கூட கரெக்டாக என்னை பார்த்து அடிப்பார். அந்த மாதிரிலாம் ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் தம்பி ராமையா சார், சார் கூடலாம் நடிக்கிறதுலாம் வந்து ஒரு பெரிய கிஃப்ட் எனக்கு. செந்தில் சார், செந்தில் சாரோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அவர் நிறைய சொன்னார். தேங்க்யூ ஸோ மச் சார். செந்தில் சார், மூணார் ரமேஷ் அண்ணன், நம்ம விவேக் பிரசன்னா பிரதர், அவர் வேறு லெவல் பர்ஃபார்மரு. நிரோசா மேமு, நம்ம திவாகர், நிறைய நிறைய நடிகர்கள். ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ளே போன மாதிரி இருந்தது, ஒரு ஃபிலிம் யூனிவர்சிட்டிக்குள்ளே போன மாதிரி இருந்தது எனக்கு. அவ்வளோ ஆக்டர்ஸு, நம்ம இவர் நம்ம சினிமாட்டோகிராஃபர் விஷ்ணு ரங்கசாமி சார், எல்லாமே அவங்களோட அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் கொஞ்சம் கற்றுக்கிட்டு வந்திருக்கேன் அவங்ககிட்டலாம். சினிமாவை ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்ன எனக்கு என்ன பேசுறது தெரியல. உண்மையிலேயே மேம் வந்து பார்த்தீங்கன்னா மேம் வந்து இங்கிலீஷில் நிறைய பேசுவாங்க, நம்மளுக்கு புரியவே புரியாது. அதுவும் வர கொஞ்சம் சவுண்டு கம்மியாக பேசுவாங்களா என்ன சொல்கிறாங்கன்னு தெரியாது. தகவல் வேரிஸ் லிவிங், வேரிஸ் லிவிங் நாங்கள் லிவிங்ஸன் சார் கேர் ஒன் லகிறாருன்ட்டேன் நான். அப்புறம் தான் விஷ்ணு சார் சொன்னார், ரேவ் அது லிவிங்னா உங்கள் வீடு எங்கே இருக்குன்னு கேட்டாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும். ஸோ அதை நான் வந்து சொன்னேன். படம் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டு, கண்டிப்பாக வந்து எல்லாருமே ரசிப்பாங்க. ரொம்ப அருமையாக வந்து படம் மியூசிக்லாம் வந்து ரகுமான் சார் கலக்கிட்டார். அந்த ஜலாலி சாங்லாம் எங்கள் வீட்டில் வந்து குழந்தைங்கலாம் போட்டு கொண்டு ஒரு பத்து முறை கேட்டுக்கிறாங்க டெய்லியும். அந்தளவுக்கு அந்த சாங்கை பார்த்தோன்னே அவ்வளோ ஃபயராக இருக்குது. தேர் திருவிழா சாங்கும் சரி, அப்புறம் நம்ம இந்த சாங்கு ஏப்புள்ள, ஏப்புள்ள உண்மையிலேயே வந்து ஹீரோ ஹீரோயினுக்கு ஒரு சாங்கு. அந்த சாங்கில் என்னையும் வந்து நடிக்க வச்சிங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். ஐஸ்வர்யா மேம், தினேஷ் மாஸ்டர், அப்புறம் விஷ்ணு விசால் பிரதர், அந்த சாங்கில் என்ன வந்து ஒரு ரெண்டு பேர் ரொமான்ஸ் பண்ண இடத்துல நம்மளுக்கு தான் வேலை. பட் நம்மளையும் வச்சு ஒரு நல்லா தொடர்ந்து வந்திருக்கு படத்தில். தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நன்றி. ஒவ்வொருத்தருக்குமே நன்றி. தேங்க்யூ ஸோ மச் மேம்.
படம் எப்போ 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஸோ படத்துக்காக வெயிட் பண்ணுறேன். தேங்க்யூ. ஒரு மிக முக்கியமான நபர் நம்மளுடைய டீம் ஆஃப் லால் சலாம்ல இருந்து. ஸோ இவருக்கு இந்த குறிப்பிட்ட திரைப்படம் அவருடைய வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ நடிகர் திரு விக்ராந்த் அவர்களை அன்புடன் ஓரிரு வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல ஐஸ்வர்யா மேம் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா இங்கே வந்து நான் நிற்கிறதுக்கு காரணம் அவங்க தான். அவங்களுக்கும் விஷ்ணு ரங்கசாமி பிரதருக்கும் ரொம்ப நன்றி. என்ன சொல்கிறேன்னு தெரிலண்ணா. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தருணத்தில் என் லைஃப்பில் இருந்தேன். ஏன்னா இந்த கொரோனா அதெல்லாம் வந்து ஆல்ரெடி ஒரு தடவை அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் ஆயிடுச்சு, 16-17 வருஷம் ஆயிடுச்சு. வந்து கரெக்டாக தான் இருக்கிறோம். இதுவும் கரெக்டாக எங்கே மிஸ் ஆகுது என்ன பண்ணுறதுன்றது தெரியல. சரி போதும், சினிமா போதும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். அப்போது தான் வந்து எனக்கு மேம்கிட்டேருந்து ஒரு கால் வந்தது. இந்த மாதிரி அச்சு தான் ஃபோன் பண்ணாங்க, மேம் மீட் பண்ண சொன்னாங்க. போய் மீட் பண்ணும்போது நான் நினச்சேன் ஏதோ ஒரு ஏதாவது ஒரு விஷயமா இருக்கும். மேம் வில்லனாக தான் கேட்டேன் நான் போனோன்னு. வில்லன் மாதிரி ஏன்னா ரெண்டு பேர் பண்ணுறாங்கன்னு வில்லனாக இருக்கும், இல்லை ஏதாவது சின்ன கேரக்டர் அப்படின்னு. பட் இந்த படத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான பார்ட் கதையை சொல்லி அதுக்கப்புறம் சார் நடிக்கிறாங்க இதெல்லாம் சொன்னாங்க. என்னால் அப்போ தான் நான் பிலீவ் பண்ணேன், கடவுள் வந்து எனக்கு கொடுத்த கிஃப்ட் இது. என்னை திருப்பி இன்னும் என்னோடய ஜேர்னி இங்கே நிறையா இருக்குது, சினிமாவில் நான் இருக்கணும் இருப்பேன் அப்படின்னு எனக்கு நம்ப வச்சுது. ஸோ என்றைக்குமே நான் உங்ககிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன், ஜாஸ்தியாக சொல்கிற மாதிரி கூட இருக்கும், உண்மையாகவே மனசார சொல்கிறேன், நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்யூ மேம். அதுக்கப்புறம் விஷ்ணு பிரதர், அவர் இந்த படத்தில் போட்ட உழைப்பு வந்து ரொம்ப பெருசு. அவர் கண்டிப்பாக சினிமாவில் ஒரு நல்ல இடத்துக்கு வரணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன், கண்டிப்பாக வருவார்னு நான் நம்புகிறேன். ஸோ அவருக்கும் நன்றி. அதுக்கப்புறம் செந்திலண்ணை, செந்திலண்ணெல்லாம் வந்து எனக்கு இவ்வளோண்டு வயசுலன்னு தெரியும். ராமராஜன் சார் வீட்டுக்கு வந்து அவர் கவுண்டமணி சார்லாம் வந்து சீட்டு விளையாடுவாங்க, அப்போலேருந்து தெரியும். அப்புறம் தம்பி ராமையா சார், எனக்கு என்ன நான் எனக்கு எப்படியாவது ஒரு நல்லது நடந்துடணும் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தங்களில் சாரும் ஒருத்தங்க. அதுக்கப்புறம் எனக்கு மூணார் ரமேஷ் அண்ணா, மூணார் ரமேஷ் அண்ணா வந்து இந்த படத்து மூலிமா வந்து அவர் வந்து டெய்லி ஃபோன் பண்ணி என்னடா தம்பி அப்படின்ட்டு உரிமையாக பேசிகிட்டு இருக்கிறோம். ஸோ அவ்வளோ க்ளோஸ் ஆகிட்டாங்க, ரொம்ப நன்றிண்ணா. தங்குதுரை சில நேரங்களில் நானும் விஷ்ணுவும் ஆக்சுவலி நிறையவே ஓட்டியிருக்கோம், அந்த ஃப்ளோவில் நிறையா ஓட்டியிருக்கோம். பட் எதையுமே ஃபீல் பண்ணாமல் எப்போவுமே சந்தோஷமாக இருப்பாப்புல. ஏதாவது ஹர்ட் பண்ணியிருந்தா சாரி. அதுக்கப்புறம் நான் வரேன். அப்புறம் நிரோஷா மேம், தேங்க்யூ, இட் இஸ் வெரி நைஸ் ஒர்க்கிங் வித் யூ. விவேக் பிரசன்ன பிரதர் அதே தான், எனக்கு வந்து ரொம்ப கொஞ்ச நாள் தான் பழகணும், ஆனால் வந்து ஒரு பிரதர் மாதிரி பார்க்குறாரு. இந்த மாதிரி இந்த கதை கேட்டேன், உனக்கு இது நல்லாயிருக்கும் அப்படின்லாம் ரெகுலராக ஃபோன் பண்ணி பேசுகிற அளவுக்கு என் மேலே அக்கறை வச்சுருக்கீங்க. தேங்க்ஸ் பிரதர். திவாகர்னா நீங்களும் மேலும் மேலும் வளரணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். அப்புறம் விஷ்ணு என் ஃப்ரெண்ட், ரொம்ப வருஷமாக பேசிகிட்ருக்கோம், ஏதாவது ஒரு படம் பண்ணணும். நடுவில் கூட வந்து ஒரு படம் அனௌன்ஸ் பண்ணோம் என்னோடய பிரதர் டிரெக்ஷனில், யுவன் சார் மியூசிக், விஜய் சேதுபதி சார் டைலாக்ஸ் எல்லாம் போட்டு அனௌன்ஸ் பண்ணோம். பட் அது டேக் ஆஃப் ஆகலை. அது வந்து ஒரு பாக்ஸிங் பேஸ் பண்ண ஒரு கதை, அது டேக் ஆஃப் ஆகலை. பட் நிறைய நாள் வந்து ரெண்டு பேரும் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் வந்து மாற்றி மாற்றி தோல் சாஞ்சு அழுதுருக்கோம். அதே மாதிரி நிறைய சண்டை போட்டிருக்கோம், சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம், இதெல்லாமே இருக்குது. பட் என்றைக்குமே வந்து இந்த படம் வந்து ஏன் இன்னும் ஸ்பெஷல் ஆக்குது அப்படின்னா, ஒரு ஃப்ரெண்டாக அது ஒத்துப்பான்னு நினைக்கிறேன். ரெண்டு பேருமே அவ்வளோ பார்த்துருக்கோம், அவ்வளோ பிரச்சனைகள், அவ்வளோ சந்தோஷம் எல்லாம் கூட ஒன்றா நின்று பார்த்துருக்கோம். ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷம். அப்புறம் தலைவர், இந்த படத்தோட எனக்கு பிக்கஸ்ட் டேக்அவே வந்து இந்த படத்தோட லேர்னிங். நான் லேர்னிங் ஒன்று, அப்புறம் சார்கிட்டேருந்து கிடச்ச அப்ரிசியேஷன்,
எனக்கு என் மேலே கான்ஃபிடென்ஸே இருக்காது எப்போ போனாலும். ஏன்னா வெற்றி அப்படிங்கிறது ஒன்று இருந்துச்சுன்னா அது மாத்திரும் எல்லாத்தையும். பட் அது இல்லை அப்படின்னும் போது நம்ம கரெக்டாக பண்ணுறோமா தப்பாக பண்ணுறோமான்ற ஒரு டவுட்லேயே தான் இருப்பேன். ஆனால் சார் என்னை வந்து ரெண்டு மூணு தடவை கூப்பிட்டு சொன்னார், இவர் வெரி வெரி குட் ஆக்டர், ரொம்ப நல்லா பண்ணுற அப்படின்ட்டு. அது வந்து அவர் யோசிக்கல மாட்டார், அப்படியே ஆன் ஸ்பாட் கைத்தட்டி நம்மளுக்கு எனக்கு ஒரு சீன்லாம் வந்து என்னை கட்டி பிடிச்சி அவ்வளோ பக்கத்தில் உட்கார் அப்படின்னு சொல்லி அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணாங்க. என்ன மட்டும் இல்லை, யார் நல்லா பண்ணாலும் அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து எனக்கு அப்படியே அடுத்த 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 நாள் அந்த படம் முடித்தா அடுத்த இன்னொரு படம் போகிறேன் கேமராவை ஃபேஸ் பண்ணுறேன் அப்படியே வா பார்த்துக்கலான்ற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது. ஸோ அவர் கூட நடித்த அந்த 30+ days வந்து லைஃப்பில் மறக்க முடியாது. அவர்கிட்ட நான் இன்னொன்று ரொம்ப முக்கியமாக பார்த்தது வந்து சார் இன்னும் வந்து அவர்கிட்ட நான் நிறைய பேச சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் நிறைய கேள்வி கேட்பேன் சார்கிட்ட. சார் ஓப்பனாகவே கேட்டேன், சார் எனக்கு திருப்பிலாம் என்ன அவங்கள பார்ப்பனான்னு கூட தெரியாது, சில விஷயங்கள்லாம் கேட்கலாமா சார், நான் கேளுங்க கேளுங்க அப்படின்னாரு. அப்போது நான் வந்து சார் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்களே சார், ஏதாவது ஒன்று போட்டிக்கிட்டே இருக்கீங்களே சார் மைண்டில் அப்படின்னும் போது அவர் சொன்னார், இந்த சீன் எவ்வளோ நேரம் எடுப்பீங்க எடுப்பாங்க விக்ராந்த் அப்படின்னாரு. நான் சொன்னேன் ஒரு 1 hour சார், சின்ன சீக்வன்ஸ் தான் சார், 1 hour எடுத்துருவாங்க. இந்த 1 hour வந்து நம்ம 10 seconds வேஸ்ட் பண்ண முடியாது, நமக்கு அப்புறமும் இந்த சீன்ஸ்லாம் வந்து நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். இது வந்து எனக்கு வந்து பாலச்சந்திர சார் சொல்லி கொடுத்தது, என்னை திட்டிக்கிட்டே இருப்பார். நான் வந்து நான் சொல்லி கொடுக்குறத நடிக்கிறதுக்கு 100 பேர் இருக்கிறான், ரஜினிகாந்த் என்ன பண்ணுறாரு, ரஜினிகாந்த் இந்த சீன் எப்படி பியூட்டிஃபுல்லாக ஆக்குறாரு அப்படிங்கிறது அந்த குரல் எனக்கு வந்து டெய்லி ஒரு நாளும் கேட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னும் போது அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன், அவர் இன்னமும் அவர் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தாக அவர் ஃபீல் பண்ணவே இல்லை, பாலச்சந்தர் சாரோட ஸ்டூடெண்ட்டாகவே இருக்கிறாரு, இன்னும் கற்றுக்கிட்டே இருக்காரு. தம்பிராமே சார் சொன்ன மாதிரி ஃபிஜிட்டியாக இருப்பார் ஷூட்டிங் ஸ்பாட்டில், அதாவது அவர் 5-6 படம் பண்ண ஹீரோ எப்படியாவது ஒரு ஸ்டெப்பு மேலே போயிடணும், இன்னொரு ஹிட்டு கொடுத்துட்டு நம்ம அப்படி அந்த லெவலுக்கு போயிடணுன்ற மாதிரியே இருக்காங்க இன்னும். அவரோட டிசிப்ளின், அவரோட சிம்பிளிசிட்டி இதெல்லாம் வந்து அன்மேட்ச். அவர் இன்னொன்று கண்டிப்பாக போய் மேம் சொல்லியிருப்பாங்க இந்த கேரக்டர், ஏன்னா நான் பண்ணுற கேரக்டர் வந்து இண்டஸ்ட்ரியில் எவனாக இருந்தாலும் பண்ணுவான், டவுட்டே கிடையாது. அவ்வளோ பேர் பண்ணி கேட்டு நிறைய நோ சொன்ன கதைகள்லாம் நான் கேட்டிருக்கேன், பட் அது எனக்கு அமைஞ்சிருக்குன்றது வந்து உண்மையாகவே என்னோடய ஃபேமிலியோட ப்ரேயர்ஸ் தான் நான் நினைக்கிறேன். ஸோ சார் வந்து நான் நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டதுக்கு அவருக்கு மிகப்பெரிய நன்றிகள். லைக்கா சுபாஷ் கிரண் சார், எங்களோட ஃபேமிலி மெம்பர் மாதிரி இருக்கிற தமிழ் குமரன் சார், இவங்க எல்லாருக்கும் நன்றி. பத்திரிகையாளர் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இட்ஸ் எ ப்ளஷர் இன் வெல்கமிங் நடிகர் விஷ்ணு விஷால் அவர்கள். செக் செக். எல்லாருக்குமே வணக்கம். பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி, இங்கே வந்திருக்கீங்க எல்லாருமே. ஒரு முக்கியமான படம் லால் சலாம், பீரியட் ஒரு 1990s நடக்கிற கதை. இந்த கதை வந்து விஷ்ணு ரங்கசாமி எழுதியிருக்கிறாரு, உண்மையான ரியல் இன்சிடென்ட்ஸை வச்சு பேஸ் பண்ணி அவர் இந்த கதையை எழுதினார். அண்ட் ஃபிக்ஷனும் இருக்குது, ஸோ நிறைய ரியல் இன்சிடென்ட்ஸை வந்து கோர்த்து அதில் கிரிக்கெட் ஒரு முக்கியமான பார்ட் ப்ளே பண்ணுது. அண்ட் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்க வந்து இதுக்கு ஸ்க்ரீன் ப்ளே அண்ட் டைரெக்ஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அந்த கதையை வந்து ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காங்கன்னு நான் சொல்வேன். ஸோ ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபில்ம் இது, கரண்ட் சினாரியோ தான். ரஜினி சார் சொன்னார் நீட் ஆஃப் த அவர், அது ஏங்கிறது உங்கள் எல்லாேருக்கும் பார்க்கும்போது தெரியும், எனக்கு ஈவினிங் ட்ரெயிலர் ரிலீஸ் ஆகுது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிலே உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் இந்த படத்தை வந்து ரொம்ப கிராண்டியராக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க பண்ணுற ஒவ்வொரு படமும் ஒரு அதில் வந்து நல்ல கிராண்டியர் தெரியும் உங்களுக்கு. அண்டு தமிழ் சினிமா வந்து உலக சினிமாத்துக்கு வந்து கொண்டு போய் சேர்க்குறாங்க. அந்த விதத்தில் லால் சலாமும் வந்து ஒரு வேர்ல்ட் சினிமா அளவுக்கு போய் சேரோங்கிறது நாங்கள் எல்லோரும் நம்புகிறோம். அதில் லைக்கா ப்ரொடக்ஷன் சுபாஸ்கரன் சார் அண்ட் தமிழ் குமரன் சார் இவங்க எல்லாருமே வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா லைவ் லொக்கேஷனில் ஷூட் பண்ணோம் நிறைய லொக்கேஷன்ஸ், பாம்பே, பாண்டிச்சேரி, திருவண்ணாமலை, சென்னை. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு பெரிய குருவோடு தான் நாங்கள் ட்ராவல் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே சீம்லெஸ்ஸாக இருந்தது. ஸோ அவங்க ப்ரொடக்ஷன் டீமுக்கு ரொம்ப நன்றி, சேது பாண்டியன் சார், அச்சுதன். படத்தை வந்து ரெட் ஜாயின் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க, அது என்னென்னு தெரியல, நான் எந்த படம் நடித்தாலும் ரெட் ஜாயின் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க, ஆட்டோமேட்டிக் அங்கே போயிடுது, அந்த லக் எனக்கு இருக்குது.
அண்ட் அவங்களோட பண்ணுற எந்த படமாக இருந்தாலும் ஹிட் ஆகும் எனக்கு. ஸோ அந்த விதத்தில் லால் சலாமும் கண்டிப்பாக மிகப்பெரிய ஹிட் ஆகும்னு நான் நம்புகிறேன். ஸோ உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு வந்து எப்போவுமே ஒரு தேங்க்ஸ் என் சார்பா. ஏன்னா எனக்கு வந்து 15 இயர்ஸ் முடிஞ்சிருக்கு இண்டஸ்ட்ரியில், அண்ட் 15 இயர்ஸ் ஜேர்னி வந்து யோசித்து பார்க்கும்போது ரொம்ப சில பேர் தான் என் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு பில்லராக நின்னாங்க. அதில் உதயனா ஒன்று. ஸோ அவருக்கு எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது. அண்ட் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்களுக்கு கண்டிப்பாக நான் மிகப்பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா எதாச்சும் இப்போ தான் எனக்கு 15 இயர்ஸ் முடிஞ்சிருக்கு. 15 இயர்க்கு அப்புறம் ஒரு பெரிய கிஃப்டாக வந்து எனக்கு கொடுத்தது வந்து லால் சலாம். இது வந்து என்னோடய ஜேர்னி வந்து என்னோடய ஸ்ட்ரகிள்ஸை வந்து ரீவைண்ட் பண்ணி பார்க்கும்போது இன்றைக்கி அந்த கிஃப்ட் இவ்வளோ பெரிய கிஃப்ட் எனக்கு கிடச்சிருக்குங்கிறது உண்மையாக அவங்கனால்தான் அது நடந்தது. ஏன்னா தலைவரோட ஒரு சீன் நடிச்சிட மாட்டோமா, தலைவரை பார்த்துட மாட்டோமாங்கிற நிறைய பேர் இயங்குவாங்க. ஸோ தலைவர் பக்கத்தில் தலைவர் கீழே ஒரு ஹீரோவாக வந்து இந்த வாய்ப்பு வந்து மிகப்பெரிய வாய்ப்பு. ஸோ இட் சம்ஸ் அப் மை ஜேர்னி. நான் கிரவுண்டில் அவரை பார்த்தேன், அந்த டைமில் மேட்ச் பார்க்குறதுக்கு வந்தார். ஸோ அவர் அங்கே அன்றைக்கி பார்த்தேன், இப்போது நேரில் ஷூட்டிங் அப்போ பார்த்தேன். ஸோ அந்த ஃபீலிங் எனக்கு வேறு மாதிரி இருந்தது. அது கிரிக்கெட் படத்தில் நடிக்கணும்னு இருந்திருக்கு, நடக்கணும்னு இருந்திருக்கு. அண்ட் ஸோ யூனோ லைஃபோட ரொம்ப ஸ்பெஷல் மொமெண்ட்ஸ் வந்து எனக்கு இந்த படம் சார்பாக வந்து நிறைய நிறைய என்ன சொல்ற மெமரிஸ் கிடச்சிருக்கு. நிறைய இமோஷன்ஸ் எனக்கு அட்டாச்சாக இருக்குது இந்த படத்தோட. அண்ட் ஐம் வெரி கான்ஃபிடென்ட். ஏன்னா இந்த படம் வந்து எல்லாருமே ஏன் பண்ணோம் அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா, ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி இந்த படத்தோட ஹீரோ வந்து படத்தோட கதை தாங்க. அதனால தான் ரஜினி சாரும் இவ்வளோ பெரிய கதாபாத்திரம் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டாரு. அண்ட் நானும் வந்து அந்த கதை கேட்ட உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிது. இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு கதை எடுத்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டைரக்டர் ப்ரெசென்ட் பண்ணுறதுங்கிறதே அது ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். ஐ ரியலி அப்ரிஷியேட் த எஃபர்ட்ஸ் அண்ட் அந்த கன்விக்ஷன். ஃபஸ்ட் டைம் அவங்கள பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு அவங்க கால் பண்ண சீக்கிரமாகவே நான் வந்து அவங்கள சந்திச்சிட்டேன். உடனே சந்திக்கும் போது ஒரு ப்ரெசன்டேஷன் காமிச்சாங்க ஐபேடில். அந்த ப்ரெசன்டேஷனே ரொம்ப கிளாரிட்டியோடு இருந்தது. ஸோ என்ன பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறாங்கங்கிறத ரொம்ப ஒர்க் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த கிளாரிட்டி வந்து அன்றைக்கி அவங்ககிட்ட பார்த்தேன். அந்த கிளாரிட்டி என்றைக்கு வரைக்கும் அவங்களுக்கு இருக்குது? ஏன்னா இந்த படம் எழுதுறது ஈஸி, ஈஸின்னு சொல்ல மாட்டேன், எழுதிடலாம், டைரக்டும் பண்ணிடலாம். பட் தலைவர் மாதிரி ஒருத்தர் இருக்கும்போது அது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ஒன்று, இந்த படம் பேசுகிற அரசியல், அரசியல்ங்கிறது அரசியல் நினச்சிக்காதீங்க, படம் பேசுகிற கருத்து அது வந்து ரொம்ப ரொம்ப பேலன்ஸ்டாக, ரொம்ப ரொம்ப கரெக்டாக, யாருக்கும் புண்படுத்தாமல் அதை வந்து வெளியே கொண்டு வரணும். அது வந்து ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச். ரெண்டாவது வந்து ரஜினி சார் அது பண்ண போகிறாருங்கிறது அது அடுத்த சேலஞ்ச். ஸோ ஒரு டாக்டராகவும் அவங்களுக்கு ப்ரெஷர் இருந்திருக்கு, ஒரு டைரக்டராகவும் அவங்களுக்கு ப்ரெஷர் இருந்திருக்கு, அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணணுங்கிற ஒரு ப்ரெஷரும் பயங்கரமாக இருந்திருக்கு. அண்ட் இவ்வளோ பெரிய கூட்டத்தை வந்து மேய்ச்சி அவங்க வந்து இந்த விஷயத்தை கொண்டு வரணும் ஸ்க்ரீன்லங்கிறது, ஐ திங்க் ஹேட்ஸ் ஆஃப் டு ஹர். ஐ ரியலி ரியலி வாண்ட் டு அப்ரிஷியேட் ஹர் எஃபர்ட்ஸ். நான் நிறைய டார்ச்சர் பண்ணுவேன், நிறைய கேள்வி கேட்பேன், பட் ஒரு நாள் கூட சலிக்காமல் எனக்கு வந்து கரெக்டான பதில் கொடுப்பாங்க. எனக்கு ஒரு நாள் கூட ஸ்பாட்டில் டவுட்னு வந்தது கிடையாது. நான் க்வெஸ்சன்ஸ் கேட்பேன் தவிர்த்து எனக்கு டவுட்னு ஒரு நாள் கூட வந்தது கிடையாது. நான் ரொம்ப இன்வால்வாக ஒர்க் பண்ணுவேன் ஆஸ் அன் ஆக்டர். சில பேருக்கு அதை பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது, பட் அவங்க அதை ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டாங்க. ஏதாவது கருத்து சொன்னால் கேட்டுக்கிறாங்க, அவங்களுக்கு கரெக்டுன்னு தோணுச்சுன்னா ஓகே, இல்லைனா ஸ்ட்ராங்காக நிற்பாங்க. எனக்கு அதுதான் அவங்களோட கேரக்டரில் ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். அவங்க எவ்வளோ ஸ்ட்ராங்கான கேரக்டருங்கிறது உங்கள் எல்லாருக்கும் அந்த ஆடியோ லான்ச் அன்றைக்கே தெரிஞ்சிருக்கும். எவ்வளோ கிளாரிட்டியோட, எவ்வளோ கிளியராக, எவ்வளோ ப்ரிசைஸாக அவங்க என்ன பேசுனாங்கங்கிறது, அது வந்து அதுக்கு தைரியம் வேணும். அண்டு அந்த தைரியம் அவங்ககிட்ட இருக்குது, அந்த வெறி அவங்ககிட்ட இருக்குது, அண்டு அந்த டெடிக்கேஷன் அவங்ககிட்ட இருக்குது. அதனால் இந்த படம் கண்டிப்பாக ஜெயிக்கும் நான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். ரஜினி சார் அவரை பற்றி எவ்வளோ பேசினாலும் கம்மி. இஸ் அ கிரேட் ஹியூமன் பீயிங். அது ஏங்கிறது நான் இந்த இடத்துல சொல்லணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் அது சொல்லாதீங்க வெளியேன்னு சொன்னாங்க, பட் அதை நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் பர்சனல் தான் அது. ஸோ இந்த படம் வந்து நான் எனக்கு வரும்போது எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது. என் பையனோட அம்மா என்கிட்ட பேசுகிறாங்க, நான் நீ இந்த படம் பண்ணுறியா அப்படின்னு கேட்டாங்க. உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டேன். இல்லை ரஜினி சார் என்னை கூப்பிட்டாரு, இந்த மாதிரி உனக்கு வாய்ப்பு வந்ததா அப்படின்னு. ஆமாம் வந்திருக்கு. அவர் என்கிட்ட கேட்டார், ரஜினி, என் பையனோட அம்மாவோட பேர் ரஜினி. ஸோ ரஜினி, இந்த மாதிரி என் பொண்ணு சொல்லியிருக்கா, விஷ்ணு வந்து இந்த கதாபாத்திரம் பண்ணால் நல்லாயிருக்கும்,
அங்கிள் நானும் அந்த படத்தில் நடிக்கிறேன், ஓகே அம்மா உனக்கு அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அதை நான் மறக்கவே மாட்டேன், ஏன்னா அவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு பாருங்க அங்க ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு. அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் சூப்பர் ஸ்டாராக இருக்கிற காரணம். அந்த ஃப்ரெண்டை வந்து மதித்து அந்த பொண்ணை மதித்து அவரை கூப்பிட்டு அதை கேட்டிருக்கிறாரு. இதை நான் சொல்லுமா இல்லையே சொல்லிருக்கூடாதுன்னு எனக்கு தெரியாது, பட் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் சூப்பர் ஸ்டார் இருக்கிறது காரணமே அந்த மனசு தான். அண்ட் அது வந்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ஆக்சுவலாக. அது அவர் கேட்டாருங்கிறது அந்த வேல்யூ வந்து கொடுத்துருக்காரு பாருங்க. ஸோ இட் இஸ் அ வெரி ரொம்ப இமோஷனல் ஃபில்ம் எனக்கு. அங்கேருந்தான் ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் என் பையனோட அம்மா விஷ் பண்ணாங்க, ஏ ரொம்ப சந்தோஷம், நான் அவர் சார்கிட்ட சொன்னேன், சார் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார், சூப்பர் சார் அப்படின்னு சொன்னேன். ஸோ நீ ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணு அப்படின்னாங்க. ஸோ அதுதான் ரஜினி சார் என்னை பொறுத்த வரைக்கும். மற்றபடி ரஜினி சார் பற்றி நிறைய பேசலாம், அவரோட ஸ்டைல் கரிஸ்மா அதுக்கு அடிச்சுக்கிறதுக்கு அதுக்கு எனக்கு தெரிஞ்சு அது அது ஒரு ட்ரீம் மாதிரிங்க. அவரை நேரில் அதை பார்க்கறதுக்கிறது ஒரு மிகப்பெரிய ட்ரீம். நாங்கள் நம்ம எல்லாரும் வந்து பெரிய ஸ்க்ரீனில் பார்த்து கைத்தட்டி விசில் அடிச்சிருக்கோம், பட் அது நேரில் நாங்கள் பார்க்கும்போது, நானும் விக்ராந்த் வந்து அவர் ஃபஸ்ட் ஷாட்டில் தங்கதுரை உட்காந்துருந்தார் பாம்பேயில் எங்களுக்கு ஷூட்டு, ஃபஸ்ட் ஷாட்டே வந்து ஆக்ஷன் ஒரு சீக்வன்ஸ் ஒன்று, அதில் ஃபஸ்ட் ஷாட் அவர் வாக் தான். ஸோ நாங்கள் மூணு பேர் ஓரமாக சேரை போட்டு அந்த வாக்கை நேரில் பார்த்து ஒருத்தருக்கு ஒருத்தருக்குள்ளே பேசிகிட்டு இருந்தோம், பா என்னடா இப்படி இருக்காரு அப்படின்ட்டு. ஸோ அதான் அது அந்த அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் இந்த படத்தில் வந்து அவரோட சாரோட வந்து நாங்கள் ஃபஸ்ட் கண்ணை முன்னாடி பார்த்தோம். அண்ட் விஷ்ணுனாலே நல்ல கதை, விஷ்ணுனாலே படம் ஹிட் ஆகும், விஷ்ணு நல்ல கதை ஆட்டோமேட்டிக்காக விஷ்ணு தேடி வரும், அதுதான் உன் அடையாளம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்வர்சேஷன் என்கிட்ட சொன்னார். ஸோ எனக்கு வந்து என் அடையாளத்தை காமிச்சிருக்கிறாரு நல்ல ஸ்கிரிப்ட்ஸ். ஸோ அதை இன்னமும் நான் எஃபர்ட் எடுத்து இன்னமும் நிறைய நல்ல ஸ்கிரிப்ட்ஸ் பண்ணுங்கிறது எனக்கு ஒரு கன்விக்ஷன் வந்திருக்கு. இவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் அதை அக்னாலேஜ் பண்ணும்போது நம்மளோட கான்ஃபிடென்ஸே வேறு லெவலுக்கு போகும். அது அவருக்கு பண்ணணுன்னு அவசியமே கிடையாது, அதுதான் அவரோட மனசு. அந்த மனசுக்கு தான் அவர் இந்த இடத்துல நிற்கிறாரு. அண்டு படத்தில் நிறைய ஆக்டர்ஸ் இருக்கிறாங்க, எல்லாருமே எனக்கு ரொம்ப ஃபேவரட். முக்கியமாக செந்தில் சாரோட ஃபஸ்ட் டைம் காம்பினேஷன். நான் வந்து ரஜினி சாரோட இதுக்கு முன்னாடி ஃபோட்டோ எடுத்திருக்கேன், பட் செந்தில் சாரை ஃபஸ்ட் டைம் நேரில் பார்த்தேன். அந்த முதல் நாளே வந்து நான் ஃபோட்டோ எடுத்து என்னோடய ஃபேமிலி குரூப்பில் போட்டேன், இந்த மாதிரி செந்தில் சார் கூட தான் நான் நடிக்கிறேன், பயங்கர சந்தோஷம் எனக்கு அப்படின்ட்டு. ஒரு மிகப்பெரிய லெஜெண்ட் சார். அண்ட் குழந்த மாதிரி இருந்தார் ஸ்பாட்டில். அவரோட நடித்த நாட்கள்லாம் ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணேன். ஒரு பயங்கர ஜாலியாக நாங்கள் எல்லோரும் உட்காந்து பேசிக்கிட்டு டயலாக் ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணுவோம். அப்புறம் தம்பி சார் நீர் பறவைக்கு அப்புறம் இந்த படம் ஒரு திருப்பி நல்ல ரிலேஷன்ஷிப், அந்த படம் ஹிட்டான மாதிரி இந்த படம் கண்டிப்பாக மிகப்பெரிய ஹிட்டாகும் நமக்கு. அண்ட் தொடர்ந்து நம்ம இன்னும் நிறைய படங்கள் பண்ணோம் சார். சாரோட திறமை ஐ மீன் நாலேஜ் எல்லாருக்குமே தெரியும். ஸ்பாட்டில் உட்காந்து பயங்கரமான விஷயங்கள்லாம் பேசுவார், நாங்கள் நிறைய பேசுவார் ரெண்டு பேரும். அண்ட் நிறைய அவர்கிட்டருந்து கற்றுக்கிட்டேன், அவரோட எக்ஸ்பீரியன்ஸஸ் ஷேர் பண்ணார். மூணார் ரமேஷ் அண்ணா, இந்த படம் மூலிமா எனக்கு வந்து ஒரு நல்ல நட்பு கிடச்சிருக்கு, ஸ்ட்ராங்கான பர்சனாலிட்டி. அண்ட் அவர் எது பேசினாலும் ஒரு சென்ஸோடு தான் பேசுவார், அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது அவரை பற்றி. அழட்டிக்க மாட்டார், கச்சாமுத்தான்னு பேச மாட்டார், எது சொல்ல வராரோ ரொம்ப கிளியராக தெளிவாக பேசுவார். இதெல்லாம் நாங்கள் லேர்ன் பண்ணுற ஒரு விஷயம். ஆஸ் அன் ஆக்டர் வந்து நான் எல்லாரோட நடிக்கும்போது இதில் நான் நிறைய லேர்ன் பண்ணுறேன். அப்புறம் தங்கதுரை சொன்ன மாதிரி நாங்கள் நிறைய ஓட்டணும் தங்கதுரையை, ஆனாலும் அவர் அசரில். இப்போ பாருங்க ஸ்டேஜில் வந்து கூட ரெண்டு ஜோக் அடிச்சு தான் போனார், நாங்கள் வேணாம் வேணான்னு சொன்னோம் கீழே இருந்து, அப்படி இருந்தோ கேட்கல, என்ன சொன்னாலும் அவரை கேட்க மாட்டார், அவர் சொல்ல வேண்டிய ஜோக்கு அடிச்சுட்டு தான் போவார். அவர் ரொம்ப டார்ச்சர் பண்ணார் எங்கள் எல்லோரையும் ஸ்பாட்டில். ஸோ தகுதரை கண்டிப்பாக இந்த படம் வந்து இந்த லவ் சாங்கில் வந்து உங்களை நடிக்க சொன்னாங்க. படத்தில் நான் லவ் பண்ணேன், அந்த ஸ்பாட்டில் நீங்கள் தான் லவ் பண்ணீங்க. நான் தெளிவாக பார்த்தேன், ரொம்ப க்ளோஸாக பார்த்தேன், பொறாமையும் பட்டிருக்கிறேன் நான். ஏன்னா நான் பேசவே மாட்டேன் ஹீரோனோட, இவர் பார்த்தீங்கன்னா பேசினே இருப்பார் 24 hours. அந்த லுக்கும் பார்ப்பார், ஒரு ஓர கண்ணத்தில் ஒரு லுக்கு பார்ப்பார், அதெல்லாம் நான் நோட் பண்ணியிருக்கேன் தலைவா. ஸோ தங்கதுரை வந்து உண்மையாகவே லவ் பண்ணார் ஸ்பாட்டில். அண்ட் நிரோஷா மேம் ஒரு இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட், பீப்புள் லைக் மீ லைக் ஐ செட், நம்மளால் வந்து ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிடாதா அப்படின்னு நினைக்கிறேன். அம்மா சினிமா பார்த்து வளர்ந்துருக்கோம், அண்ட் மேடம் மாதிரி ஒரு ஆர்டிஸ்டோட நடிக்கும்போது ஏதோ கரெக்டாக பண்ணிகிட்ருக்கிறோம், கரெக்டான பாதையில் போயிட்டுருக்கோம். ஏன்னா இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட் நம்ம பார்த்து வளர்ந்துருக்கோம், அண்ட் டுடே வி ஆர் ஆக்டிங் வித் தெம்ங்கிறது அது வந்து ஒரு பயங்கர ஹாப்பியான ஒரு ஃபீலிங் அது. ஸோ இட் வாஸ் கிரேட் டு ஒர்க் வித் யூ. அண்ட் விவேக் பிரசன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய ஆக்ஷன் சீக்வன்சஸ் எங்களுக்கு இருக்குது படத்தில், அண்ட் ரொம்ப கஷ்டப்பட்டோம் ரெண்டு பேர் சேர்ந்து
ஸ்டண்ட்ஸ் பண்ணும்போது பாவம் வரடிலாம் பட்டது அவருக்கு. ஆனாலும் இந்த படத்துக்காக அவர் ரொம்ப உழைச்சிருக்காரு அண்ட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. படம் பார்த்துட்டு நான் கண்டிப்பாக ஒரு நல்ல பேர் வரும் உங்களுக்கு. ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட் அபவுட் இட். அண்டு கடைசியில் பெஸ்ட் ஃப்ரெண்ட், எல்லார் லைஃப்பில் ஃப்ரெண்ட்ஷிப் அது வந்து மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணும். ஒரு பயங்கரமான ஃப்ரெண்ட் இருப்பான் எல்லார் வாழ்க்கையில். எனக்கு வந்து ரெண்டு பேர் இருக்காங்க. ஒன்று வந்து என் ஃப்ரெண்ட் சையத் முகமத், அது நான் முன்னாடி பேசியிருக்கேன் அவரை பற்றி. இன்னொன்று வந்து விக்ராந்த், சினிமாவில் விக்ராந்த். ஸோ என்னோடய ஸ்ட்ரகிள்ஸ், அப்ஸ் டவுன்ஸ், பர்சனல் லைஃப், வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கோம். ஒருத்தர் ஒருத்தரோடு நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். அண்டு எஸ்பெஷலி படுற கஷ்டம் சினிமாவில் ஒவ்வொரு படத்தில் வந்த புதுசில் இந்த ஓப்பனிங் வருமா, ஆள் வருவாங்களா. ஏன்னா எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஓப்பனிங்கிறது ஒன்று ஈவினிங் ஷோவில்தான் டாக் ஆரம்பிக்கும். அந்த நாட்கள்லேருந்து இன்றைக்கி நாங்கள் வந்து ஒன்றா லால் சலாம் மாதிரி ஒரு படத்தில் நடிக்கிறோம். என்ன எங்களுக்கு ஒரு சந்தோஷம்னா ஒரு கவலையே கிடையாது, நிம்மதியாக தூங்கும். ஓப்பனிங் கண்டிப்பாக வரும், அது எங்கனாலே இல்லைன்னு எங்களுக்கு தெரியும், தலைவர்னால தான். ஆனால் இந்த வாட்டி ஃபஸ்ட் டைம் என்னோடய ரிலீஸஸில் நான் ரொம்ப ரொம்ப நிம்மதியாக தூங்க போகிறேன். நைட்டு காலையில் தேட்டரில் கூட்டம் வந்துடும். வந்து படம் பார்த்தாங்கன்னா இதை கண்டிப்பாக ஹிட் ஆகுங்கிறது எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. ஏன்னா படத்தோட கண்டென்ட் அப்படி இருக்கும். ஸோ இந்த ஒரு நம்பிக்கையோடு தான் நாங்கள் இருக்கிறோம். அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ஐஸ்வர்யா மேம்க்கு தேங்க்ஸ் சொல்லணும். ரஹ்மான் சார் வந்து அவரோட படத்தில் வந்து ஒரு ஒரு அழகான ஒரு சாங் கிடச்சிருக்கு எனக்கு. ஏப்ரல் சாங் ரொம்ப ஸ்பெஷலான சாங் எனக்கு. என்னோடய ஃபேவரட் பார்த்திங்கன்னா அன்பாலனே சாங். அது வந்து நான் டெய்லி போட்டு 10 வாட்டி கேட்டுட்ருக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப இமோஷனலாக இருக்கும். அதோடய சீக்வன்ஸ் நீங்கள் விஷுவலில் பார்க்கும்போது பார்ப்பீங்க, சூப்பராக இருக்கும் அதோடய விஷுவல்ஸ். எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தோட ஹைலைட்டே அந்த பாட்டாக தான் இருக்கும். ரஜினி சார் ஒரு ஆக்டராக அதில் வந்து பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. அண்டு அது பார்த்து அந்த சாங் கேட்டோடனே எனக்கு ஒரு மாதிரி இமோஷன் ஆகி கண்ணெலாம் கலங்கிரும். பிகாஸ் ஐ நோ த விஷுவல்ஸ், விஷுவல்ஸ் நீங்கள் யாரும் பார்க்கலன்னு நான் பார்த்துருக்குறேன். ஸோ சூப்பரான சாங். ஸோ ரஹ்மான் சார் இஸ் அ பிக் பேக் போன் டு தி ஸ்கிரிப்ட். அண்டு அவரோட படங்கள், அவர் கூட வந்து சேர்ந்த படங்கள் பண்ணணுங்கிறது நிறைய ஆசை இருக்குது. அது ஒரு ஆரம்பமாக பார்க்குறேன் லால் சலாமை. அண்டு போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். கொஞ்ச நாள் முன்னாடி நான் வந்து ஒரு ட்வீட் போட்டேன், இந்த பாரத் இந்தியா அப்படின்னு சொல்லி பேர் மாறுது அப்படின்னு சொல்லி ஒரு ரூமர்லாம் வந்தது. அப்போது எனக்கு திடீர்னு ஒரு திங்கிங், சின்ன வயசுலேருந்து இந்தியா பாரத் பாரத் இந்தியா எல்லாம் ஒன்று தானே, ஏன் திடீர்னு பேர் மாற்றோம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. அதை நான் பதிவு பண்ணேன். அந்த பதிவு வந்து ஒரு ட்வீட்டாக பண்ணும்போது அது பயங்கரமாக வைரல் ஆகி பயங்கரமான கமெண்ட்ஸு. ஏன்னா இது வரைக்கும் பார்த்திங்கன்னா என் லைஃப்பில் நான் அரசியல் சார்ந்த எந்த விதமான ஒரு ஒப்பீனியன் போட்டதே கிடையாது. ஏன்னா எனக்கு அரசியல் பற்றி எதுவுமே தெரியாது, சுத்த ஜீரோ நாலேஜு. இது ஒரு இந்தியன் சிட்டிசனாக எனக்கு என்ன தோணுச்சோன்னா அதை நான் பதிவு பண்ணேன். எனக்கு தப்பாக தெரியல, என் ஒப்பீனியன் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் அதுக்கு வந்து எதிர்ப்பு இருக்குல்ல. ரெண்டு நாளில் நான் ஆன்டி இந்தியன் ஆகிட்டேன், நான் ஆன்டி ஹிந்து ஆகிட்டேன், நான் ஆன்டி 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 நிறைய ஆகிட்டேன், ப்ரோ நிறைய ஆகிட்டேன். உடனே என் ஒய்ஃப் வந்து ஆக்சுவலாக ஹாஃப் சைனீஸு, ஸோ நான் இந்த ஊரே இல்லை அப்படின்ட்டாங்க. ஏன்னா என் ஒய்ஃப்னால நான் அதை பேசிகிட்டு இருக்கேன்ட்டாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, என்னால் ஏன் ஒரு பதிவு வந்து ஏன் இவ்வளோ ஒரு எதிர்ப்பு அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தேன். ஹேட்ரட், இவ்வளோ ஹேட்ரட், ஏன் இப்படி இருக்கோம் நம்ம எல்லாரும் யோசித்தோம். ஒருத்தருக்கு ஐடியாலஜி மாறலாம், இல்லை ஒருத்தருக்கு ஒப்பீனியன் மாறலாம், அந்த ஒப்பீனியன் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு போகணும். அப்படி தானே, அதுதானே ஹியூமனிட்டி. எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கல, ஓகே. உனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, அது பிடிக்கல. ஜஸ்ட் பிகாஸ் எனக்கு பிடிச்சிருக்கிறது உனக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக நான் உங்களை இறக்கி பேசக்கூடாது. திஸ் இஸ் வாட் ஐ ஃபேஸ்ட். அண்ட் எனக்கு அது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருந்தது. இப்போ நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹேட்ரட் இந்த மாதிரி பயங்கரமாக பரவிட்டுருக்கு, எஸ்பெஷலி சோஷியல் மீடியா. ஆனால் நம்ம சுற்றி இருக்கிற ஆளுங்களோட உட்காந்து பேசும்போது அது இல்லவே இல்லை. அப்போ உண்மையாகவே அது சோஷியல் மீடியாவில் மட்டும்தான் இருக்கா, இல்லை அது உண்மையாகவும் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. பட் அது உண்மையாகவும் இருக்குது, நம்ம நிறைய இன்சிடென்ட்ஸ் பார்க்குறோம். இந்த படம் அதை பற்றி தான் பேசும். ஹேட்ரடே இருக்கக்கூடாதுங்க. ஒப்பீனியன் மாறலாம், நம்பிக்கை மாறலாம், ஐடியாலஜி மாறலாம், நிறைய விஷயங்கள். ஒருத்தர் ஒருத்தரோட மதத்தில் வந்து இன்னொரு மதத்துக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயமாக வந்து அதான் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கலாம் மதங்களில். பட் ஒருத்தர் ஒருத்தருக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுத்து போகணுங்கிறது தானே வாழ்க்கை. இந்த படம் அதை சொல்லி கொடுக்கும், அதுதான் லால் சலாம். அண்ட் ஐம் வெரி கான்ஃபிடென்ட் தட் திஸ் ஃபிலிம் வில் டெஃபினெட்லி கிரியேட் நாய்ஸ். உங்களுக்கு சிம்பிளாக சொன்னேன், அதான் எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா இன்றைக்கி தல தளபதி அப்படின்னு ஒரு
யார் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் ஒரு பதிலை கொடுக்க முடியலைங்க. ஏன்னா நீங்கள் ஒரு பக்கம் பதில் கொடுத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் தாக்குறாங்க, ஒரு பக்கம் பதில் இன்னொரு பக்கம் பதில் கொடுத்து அந்த பக்கத்துலேருந்து தாக்குறாங்க. ஏன் நம்ம இப்படி இருக்கோங்கிற இந்த மாதிரி கேள்விகள் எனக்கு நிறைய வரும் லைஃப்பில். ஸோ ஐ திங்க் திஸ் ஃபில் இஸ் அன் ஆன்சர் அண்ட் இஸ் அன் எக்ஸாம்பிள் தட் வி ஷுட் ரெஸ்பெக்ட் ஒப்பீனியன்ஸ், வி ஷுட் ரெஸ்பெக்ட் ஒப்பீனியன்ஸ், வி ஷுட் ரெஸ்பெக்ட் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் அண்ட் வி ஷுட் ரெஸ்பெக்ட் ஆர் பிலீஃப்ஸ் அண்ட் அதர்ஸ் பிலீஃப்ஸ். தட் இஸ் வை லால் சலாம் வில் ரியலி டூ வெல் அண்ட் ஐம் ஹாப்பி அண்ட் ப்ரவுட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் மூவி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பத்திரிகை நண்பர்கள், 15 வருஷம் இன்னைக்கு இங்கே நிற்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு இந்த பரிசு எனக்கு கிடச்சிருக்குன்னா அது நீங்கள் எல்லோரும் தான் காரணம். ஏன்னா ஒவ்வொரு படமும் வந்து விமர்சனங்களுக்கு அப்புறமா தான் எனக்கு கூட்டம் வரும். அந்த ரிவ்யூஸை நான் ரொம்ப மதிக்கிறவன், அதுக்கு காரணமே நீங்கள் தான். நீங்கள் கொடுத்த நல்ல ரிவ்யூஸ் எப்போவுமே எனக்கு வந்து கூட்டம் கொண்டு வந்திருக்கு. அண்ட் இப்போ நான் 4-5-6 படம் வந்து சைன் பண்ணியிருக்கிறேன், என்னோடய நல்ல ஃபேஸில் இருக்கிறேன். அண்ட் ஐ அம் தேங்க்ஃபுல் அண்ட் ஓவர் டு ஆல் ஆஃப் யூ. நீங்கள் மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்க, தப்பு பண்ணும்போது கரெக்டாக பின் பாயிண்ட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஜேர்னி. அண்ட் ஐ திங்க் நிறைய பேசிட்டேன், ஏன்னா எனக்கு பேசணும்னு ஆசை. நான் நிறைய பேச மாட்டேன் முன்னாடி, ஏன்னா அப்பா போலீஸாக இருக்கிறதுனால நான் எது பேசினாலும் அதில் ஏதாவது ஒரு தப்பு கண்டுபிடிப்பாங்க. அப்பா ரிட்டையர் ஆகிட்டார், இப்போ எனக்கு ஒரு தைரியம் இருக்குது பேசுகிறதுக்கு. அதனால தான் நான் வந்து என்னால் நிறைய கனெக்ட் பண்ண முடிஞ்சது ஐஸ்வர்யா அவங்களோட. எங்கள் அப்பா சூப்பர் ஸ்டார் இல்லை, பட் அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர். பட் அவர் இருக்கிறதுனால எனக்கு எவ்வளோ பாதிச்சிருக்கு லைஃப்புங்கிறது அது எனக்கு தெரியும். அட்வான்டேஜஸும் நிறைய இருந்திருக்கு, டிஸ்அட்வான்டேஜஸும் நிறைய இருந்திருக்கு. பட் அந்த டிஸ்அட்வான்டேஜஸ் என்னங்கிறது எங்களுக்கு தெரியும், அது அவங்களுக்கு அது எப்படி இருந்திருக்குங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், புரியும். ஏன்னா சார் வந்து மேடையில் சொன்னார், அவங்களும் சொன்னாங்க, இந்த மாதிரி வாய்ப்பு தேடி நிறைய இடத்துல போனேன், ரஜினி பொண்ணுங்கிறதுனால யாரும் வாய்ப்பு கொடுக்கல, கொடுக்கவும் மாட்டாங்க, இங்கே வெற்றி மட்டும்தான் பேசும். அந்த விதத்தில் ஐஸ்வர்யாஜிகாந்த் இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அவங்களுக்கு கிடைக்கும், அவங்க ப்ரூவ் பண்ணுவாங்க, இன்னும் நிறைய படம் பண்ணுவாங்க. வெற்றி மட்டும்தான் இங்கே, வெற்றிக்கு மட்டும்தான் இங்கே மதிப்பு. அண்ட் வி வில் டெஃபினெட்லி வின். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அடுத்ததான் a calm woman but with definitely a storm energy அப்படினா சொல்லணும். அவ்வளவா அதிகமா பேச மாட்டாங்க, அமைதியா தான் இருப்பாங்க, ஆனா அவங்களுடைய படங்கள் பேசப்படும். லால் சலாம் திரைப்படத்தின் இயக்குனர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இந்த மேடையில இயக்குனர் அப்படிங்கறத தாண்டி ஒரு பொண்ணா ஒரு மகளா உங்களை வரவேற்கிறதுல நான் சந்தோஷமடைகிறேன். குட் ஈவினிங் அண்ட் தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் டு ஸ்டார்ட் வித், ஐ திங்க் இது வந்து லால் சலாம்கான மேடு. அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு கேட்குற பொறுமை இருக்குது, அண்ட் எங்களுக்கு சொல்ல படத்தை பற்றி நிறைய இருக்குது. அதனால் ஐட் லைக் டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வித் த பீப்புள் வி ஹவ் மிஸ்ட் அவுட். திவாகர் மிஸ் பண்ணிட்டோம். திவாகர் வாங்க வந்து ஒரு 2 வார்த்தை பேசுங்க படத்தை பற்றி. எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு படத்தில் நானும் ஒரு சிறு பங்காக இருக்கின்றது எனக்கு சந்தோஷம். பத்திரிகை நண்பர்கள், சகோதரிகள் எல்லாருக்கும் மீண்டும் ஒருபடி வணக்கம் சொல்கிறேன். இந்த படத்தில் நான் வந்து திடீர்னு இருக்கேன். ஒரு சின்ன ஒரு கிரிக்கெட் வந்து ஒரு முக்கியமான விஷயம். அதை பார்த்தீங்கன்னா சின்ன கேரக்டர் தான், ஆனால் அந்த டீசர்லேயும் என்னோடய வாய்ஸ் போட்டாங்க மேடமு, அது உண்மையிலே மறக்க முடியாது. அந்த வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய அந்த கிரிக்கெட் கமெண்ட்ரிக்காக சில அந்த கேரக்டருக்காக ரெடி பண்ணுறதுக்காக கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போ வந்து என்னோடய கேரக்டர் வந்து ரெஃபர் பண்ணது என்னோடய நண்பர் தங்கதுரை. ஏன்னா நாம் மட்டும் நடிக்கிறோம், சரி மற்றவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுக்கணுன்றதே ஒரு பெரிய மனசு. தங்கதுரைக்கு நன்றி சொல்லிக்கிறேன். மேடம்கிட்ட சொன்னோடனே நான், ஆனால் ஃபஸ்ட் டைம் மேடம்கிட்ட வந்து அந்த கிரவுண்டில் போகும்போதே ஒரு பயத்திலே போயிட்டுருந்தேன், சரி என்ன சொல்ல போகிறாங்களோ அப்படின்ட்டு. ஆனால் உண்மையிலே வந்து ரொம்ப ஹம்புளாக, ஒரு சில சீன் வந்து எனக்கு இல்லை அன்றைக்கி இல்லைனோ, அவங்களே வந்து வாலண்டியராக வந்து சாரி திவாகர் உனக்கு இல்லை நாளைக்கு எடுக்கிறோம் அப்படின்னாங்க. அது வந்து உண்மையிலேயே சூப்பர் ஸ்டாரோடைய இருக்கக்கூடிய பண்பு குணங்கள் அப்படியே மேடம்கிட்ட இருக்குது, அது உண்மையிலே பெருமைப்படக்கூடிய விஷயம். அதுக்கப்புறம் ஒரு நாள் சீன் போயிட்டே இருந்துச்சு, திடீர்னு என்னை கூப்பிட்டாங்க. சாரை வந்து நான் எப்படா கேரவன்லேருந்து ஒருவர் பார்த்துடலாம் இருந்தேன், ஆனால் அவரை பக்கத்தில் நிற்க வச்சு ஒரு சீன் நடிக்கிற வாய்ப்பு கொடுத்தாங்க. தேங்க்யூ மேம், அதை என் வாழ்நாளில் மறக்கவே முடியாது. இந்த அதுக்கப்புறம் விக்ராந்த் சார், அப்புறம் விஷ்ணு விசால் சார், எல்லாமே வந்து ஒரு ஃப்ரெண்டாக தங்கவரோட இருக்கும்போது என்னையும் கூப்பிட்டு அவங்க என்ன இருக்கவங்களோ ஃப்ரீ டைமில் பேசுவாங்க, ஜாலியாக இருப்பாங்க. அதை தாண்டி நம்ம சீனியர் ஆர்டிஸ்ட் வந்து நம்ம எங்கள் செந்தில் சார், அப்புறம் மூணார் ரமேஷ் அண்ணன், முக்கியமாக தம்பி ரமையண்ணன் கூப்பிட்டு ஃப்ரீ டைமில் கேரவனில் கூப்பிட்டு நிறையா வந்து அவங்களுடைய அனுபவங்கள் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. ஒரு குடும்பமாக இந்த படம் மிகப்பெரிய
வெற்றி பெறும் அந்த நம்பிக்கை இருக்கு. இந்த வாய்ப்பை கொடுத்த மேம்க்கு நன்றி தெரிவிச்சு விடுவோம். நன்றி மேம். தேங்க்யூ. 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 ஐட் லைக் டு ஆல்சோ கால் காஸ்டியூமர் சத்யா. அவர் மிஸ் பண்ணிட்டோம் அன்னைக்கு ஃபங்க்ஷனில். இது வந்து நம்ம ஏன் கூப்பிடுறோன்னா, இதெல்லாம் வந்து எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெரிய ஸ்டேஜ், என்னையும் சேர்த்து சொல்கிறேன். ஸோ இங்கே கூப்பிட்டு பேச வைக்கிறது வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட். அன்னைக்கு மூணார் சாரியும் மிஸ் பண்ணிட்டோம் ஸ்டேஜில் கூப்பிடுறதுக்கு. சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி தப்புகள் நடக்கும், அது நமக்கு சின்ன விஷயமா அந்த நேரத்தில் படலாம், பட் வரவங்களுக்கு அவங்க ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே நான் வந்து கண்டிப்பாக அப்பாலஜிஸ் ஃபர்ஸ்ட் அதை சொல்லிக்கிறேன் பிஃபோர் ஐ ஸ்டார்ட். எல்லா புகழ்மையின் பெற்றோருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் ஒர்க் பண்ணது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த மேம்க்கும் கேமராமேனுக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். காஸ்ட்யூம் டிசைனர் இந்த படத்துக்கு, இந்த படம் நைன்டீஸ் நடக்கிற படம், ஸோ காஸ்ட்யூம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன். ஏன்னா செட்டும் காஸ்ட்யூம் தான் ஆடியன்ஸ் பார்க்கும்போது இது வந்து இந்த வருஷத்துக்கு நடக்குது அப்படிங்கிற கனெக்டிவிட்டியை கொடுக்கும். ஸோ இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. ஜென்ரலாக காஸ்ட்யூம் டிசைனர்னா ஒரு அஞ்சு பேருக்கு பார்ப்பாங்க, இல்லை மூணு பேர் பார்ப்பாங்க. இந்த படத்தில் ஆல்மோஸ்ட் 50+ கேரக்டருக்கு நாங்கள் வந்து காஸ்ட்யூம் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஆல்மோஸ்ட் 14 இயர்ஸ் ஆச்சு. நான் எந்த படத்துக்கு ஒரு 10 டேஸ் மேலே போனதில்லை, பட் கூடவே த்ரோட்டாக இந்த படம் ஃபுல்லாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன். அண்ட் மேம் எனக்கு ஒரு இந்த படத்தில் ஒரு கேரக்டரும் கொடுத்துருக்காங்க, விக்ரம் தன்னா ஃப்ரெண்டாக நான் பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக பெஸ்ட் பண்ணியிருக்கோம். படம் பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஸோ எஸ் தேங்க்யூ ஆல் அகேன் for first coming today. I just wanted to get a little comfortable because normally pesirla unga kitta pesumbodhu konja oru padattam bayam irukku. I think it's very natural. So Lal Salaam padathoda kadha enna appadina ther thiruvila oru ooru. அந்த ஊரில் நடக்கிற ஒரு கிரிக்கெட் மேட்ச், அந்த கிரிக்கெட் மேட்ச்சில் நடக்கிற ஒரு பிரச்சனைனால அந்த ஊரில் என்ன நடக்குது அப்படின்றது தான் அந்த இந்த கதை. ஸோ இதுக்கு மேலே கதையை பற்றி நிறைய சொல்லக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கதை பேசணும், படம் பேசணும். படத்தை எல்லாத்தையும் சொல்லிட்டா அப்புறம் வந்து படம் பார்க்கும்போது அதில் பெரிய எக்ஸைட்மெண்ட் ஒன்றும் இருக்காது. அதுக்காக படத்தை பற்றி எதுவும் சொல்லாமையும் இல்லை. ஒரு விளையாட்டு, ஒரு விளையாட்டுன்னா என்ன, விளையாட்டு வினையாக முடிஞ்சா என்ன ஆகும் அப்படின்றது தான் இந்த படத்தோட க்ரக்ஸ். விஷ்ணு ரங்கசாமி அவங்க தான் இந்த படத்தோட ரைட்டர், சினிமாட்டோகிராஃபர். அவங்க எனக்கு ரெண்டு கதை சொன்னாங்க. ஃபஸ்ட்டு நான் அப்போ வந்து படம் பண்ணுற ஒரு ஐடியாவில் இல்லை. நான் வந்து ஆக்சுவலி ஒரு மியூசிக் வீடியோ பண்ணேன். அது கூட சும்மா ஒரு டைம் பாஸாக சரி பண்ணலாம் அப்படின்றதுனால. பசங்க வளர்ந்துட்டாங்க, கொஞ்ச நாளாக ரொம்ப பிஸியாக பசங்களோடு இருந்தேன். அண்டு அதுதான் எனக்கு பண்ணணும்னு தோணுச்சு. அதனால் நான் வந்து வைராஜாவைக்கு அப்புறம் ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டேன். பசங்க ரொம்ப சீக்கிரம் வளர்கிறாங்க, அவங்களோட இருக்கிற எக்ஸ்பீரியன்சஸ் வந்து டக்குன்னு போயிடும் லைஃப் அப்படின்றது வந்து கண்ணு முன்னாடி பார்த்துட்ருந்தேன். சரின்னு அந்த பிரேக் எடுத்த டைமில் இது சும்மா டைம் இருக்குது அப்படின்றதுனால பண்ணப்போ ஹி ஹேப்பன் டு பி த சினிமாட்டோகிராஃபர். ஆக்சுவலி நான் வந்து கேட்டது மற்றவங்க நிறைய பேரை கேட்டேன், பட் அந்த டைமில் அவங்க வந்து தேர் வாஸ் நோ டேட்ஸ். ஸோ ஹீ ஹேப்பன் டு கம் அண்ட் வந்தப்போ நாங்கள் திருப்பி மீட் பண்ணோம். எனக்கு 3 டைம்லேருந்தே விஷ்ணுவை நல்லா தெரியும். நிறைய படிப்பாங்க, எப்போவுமே செட்டில் வந்து ஒர்க் இல்லைன்னா லைட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டா உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க. நான் விஷ்ணுவை ஃபோனோட பார்த்ததே கிடையாது, யார்கிட்டையும் பேசி பார்த்தது கிடையாது. ஸோ அந்த மாதிரி தான் இருப்பாங்க. வெரி லெஸ் வேர்ட்ஸ் திங்கிங் மோர் கைண்ட் ஆஃப் அ பர்சன். ஸோ இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது மேம், ரெண்டு கதை இருக்குது, நீங்கள் கேட்குறீங்களான்னாங்க. சரி சும்மா சொல்லுங்கன்றப்போ ஒரு லவ் ஸ்டோரி சொன்னாங்க, லால் சலாம் சொன்னாங்க. லால் சலாம் அப்போ வந்து வேறு டைட்டிலாக இருந்தது படத்துக்கு. படம் வந்து திசையட்டும் பரவட்டும் அப்படின்னு வச்சுருந்தாங்க. வச்சப்போ எனக்கு ரெண்டு கதையும் கேட்டேன், எனக்கு ரெண்டு கதையும் பிடிச்சிது. சொல்கிறேன்னு சொன்னேன், அடுத்த நாள் ஃபோன் பண்ணி இந்த படம் பண்ணலாம் அப்படின்னு. அவங்க கண்டிப்பாக மேம் கேட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை மேம் இது உங்களோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து ரொம்ப வெளியே இருக்குது படம். இது வந்து ஒரு டவுன் பேக்ரவுண்டு, செஞ்சி திருவண்ணாமலை இந்த மாதிரி. எனக்கு வந்து மாற்றி கதை எப்படி எழுதியிருக்கேனோ அப்படியே எடுக்கணும்னு ஆசையாக இருக்குது. உங்களால் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களான்னு கேட்டாங்க. அப்போது பண்ண முடியாதுன்னு நினச்சிங்கன்னா ஏன் சொன்னீங்கன்னு கேட்டேன். அப்போது இல்லை மேம் உங்களை மாதிரி ஒருத்தர் பண்ணால் இந்த மாதிரி ஒரு கதை வந்து இன்னும் ரீச் ஆகும், என்ன மாதிரி ஒருத்தர் பண்ணுறதை விட இல்லை வேறு யாராவது ஒருத்தர் கிட்டே போகிறத விட அப்படின்னாங்க. சரி
அப்போ பண்ணலான்னு முடிவு பண்ணோம். அப்படி தான் இது ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்றதெல்லாம் நான் ஆடியோ லான்ச்சில் பேசிட்டேன். ஸோ அது தட் இஸ் டன் வித். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த கதை வந்து நிறைய ஹார்ட்ஷிப்ஸ். இந்த இந்த படம் இந்த ஜேர்னியே வந்து ஒரு ஜேர்னி ஆஃப் லேர்னிங், ஜேர்னி ஆஃப் ஹார்ட்ஷிப்ஸ், அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. பட் கஷ்டப்பட்டு கிடைக்கிறது தான் நிலைக்கும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்ட் கதை அவரோட க்ரக்ஸ் அதான் நான் சொல்ல ஆரம்பித்தது வந்து ஒரு விளையாட்டு வினையாகும், ஒரு போட்டி, ஒரு ஒரு ரெண்டு ஒரு விளையாடுறோம், எதுக்கு விளையாடுறோம், ஒரு கேம் எதுக்கு விளையாடுறோம் அப்படின்னா நம்ம ஹெல்த்துக்காக, நம்ம சந்தோஷத்துக்காக, அதை நம்ம என்ஜாய் பண்ணுறோம், அதுக்காக ஒரு கேம் விளையாடுறோம். அதே விளையாட்டுக்குள்ள நீ பெருசா நான் பெருசா இங்கே யாரோட யார் வெயிட்டு அப்படின்னு வந்ததுன்னா போட்டி வருது அந்த விளையாட்டுக்குள்ள. இந்த போட்டிக்குள்ள பொருள் பணம் எப்போ வருதோ, ஒரு பணத்துக்காகவோ இல்லை ஒரு பொருளுக்காகவோ ஒரு அவார்ட் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இந்த போட்டியும் இந்த கேமை விளையாட ஆரம்பிக்கிறப்போ அது பிஸ்னஸாக மாறுது. இந்த பிஸ்னஸ்க்குள்ள இந்த பிஸ்னஸான ஒரு விளையாட்டுக்குள்ள அரசியல் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது அந்த போட்டி பெரிய வெறியாக மாறுது. இதுதாங்க கதை, இதுதான் லால்சலாம். இந்த கதை இதுக்கு மேலே இதை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஐ மீன் இந்த இடத்துல நீங்கள் படத்தை பார்க்கணுன்னு நான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக விரும்புகிறேன். அப்போ படம் அரசியல் பேசுதா அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் வருது. படம் ஒரு சின்ன அரசியல் பேசுது. படம் வந்து ஒரு மக்களுக்கு சார்ந்த ஒரு அரசியலை பேசுது, மக்களுக்குள்ளே இருக்கிற அரசியலை பேசுது. எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஸ்ட்ராங்காக நம்புகிற ஒரு விஷயம் என்னென்னா, ஆதார் கார்டு ஒரு சிட்டிசனாக ஒரு குடிமகனாக இருக்கிற எல்லாருக்குமே அரசியலோட ஒரு பார்ட் ஒரு பங்கு இருக்குது. நம்ம இல்லைன்னு சொல்லவே முடியாது. இங்கே அரசியலுக்கு பார்ட் இல்லாமல் எந்த ஒரு கண்ட்ரியுமே இயங்காது, எந்த ஒரு ஒரு டெமோக்ரஸியுமே இயங்காது. அரசியல்ன்றது வந்து எல்லாத்துலேயும் இருக்குது, அதை நம்ம பார்க்குற விதம் தான் எப்படின்றதுல தான் சேஞ்ச் இருக்குது. ஸோ இதுதான் லால் சலாம்ங்க. இப்போது ஐ ஹாவ் டு டாக் அபவுட் மை டீம். அன்றைக்கி எனக்கு டைம் அவ்வளோவா கிடைக்கல. ஐட் லைக் டு ஸ்டார்ட். என்னோடய டீம் எப்படி அமைஞ்சுது அப்படின்னா, அது வந்து என்னோடய டெக்னிக்கல் டீம். லைக் ஐ செட், நாங்கள் ரொம்ப 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 சின்ன டீம், யாருக்கும் வெளியே எங்களுக்கு தெரியாது. அது ஆர்ட் டைரக்டராக இருக்கட்டும், எடிட்டராக இருக்கட்டும், என்னோடய காஸ்ட்யூம் டிசைனராக இருக்கட்டும், கேமராமேன், த ஹோல் டீம், யாருக்கும் தெரியாது. ரொம்ப அண்டர் டாக்ஸுங்க. யாருக்கும் வந்து இவங்கெல்லாம் சேர்ந்து இவ்வளோ பெரிய படத்தை இழுத்துட்டு வந்தோன்றது எங்களால் நம்ப முடியல. ஒரு ஒரு வாட்டியும் இந்த மாதிரி ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தான் வந்து அது சிங்கே ஆகுது, நாங்கள் எங்களால் பண்ணோம் அப்படின்றது. இட்ஸ் ஆல் ஒன்லி ரீசன் என்னென்னா, ஒத்த ஒருத்தருக்கும் அவங்கவுங்களுக்குள்ளே இருக்கிற ஃபெய்த் அண்ட் பிலீஃப் எங்களால் முடியும் அப்படின்றது. அண்ட் டெடிக்கேஷன் டு ஒர்க், பீங் ஆனஸ்ட் டு யுவர் ஜாப், இவ்வளோ தான் தேவை. அப்படி இருந்தால் நம்ம வந்து மவுண்டனை கூட கட்டி இழுத்துடலான்றது என்னோட ஒரு பெரிய எக்ஸாம்பிள் வந்து லால் சலாம். ஏன்னா இதில் நடித்தவங்கள்லேருந்து, இதில் ஒர்க் பண்ணவங்கள்லேருந்து, ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து எல்லோரும் ஜாம்பவான்கள் அவங்கவுங்களோட ஃபீல்டில். அவங்களுக்கு இவ்வளோ பெரிய படத்தை எங்களால் கொடுக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை முதல்ல எங்களுக்கு இருக்கணும். எங்களுக்கு இருந்து அந்த இடத்துல போய் நிற்கும்போது, இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் போய் நம்ம ஷார்ட் வைக்கும்போது நம்ம பயந்துட்டோம்னா அப்புறம் வந்து அங்கே ஒன்றுமே நடக்காது. ஸோ ஐ திங்க் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஐட் லைக் டு தேங்க் மை ப்ரொடக்ஷன், லைக்கா ப்ரொடக்ஷன், சுபாஷ் அண்ணா, ஃபார் பீயிங் லைக் அ ஃபேமிலி அண்ட் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் திஸ் ஸ்டேஜ் அண்ட் திஸ் ஃபிலிம். இவ்வளோ பேஷண்ட்டாக இவ்வளோ பெரிய படம், இது ஸ்டார்ட் பண்ணது ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டே போச்சு படம். ஆர்டிஸ்ட் உள்ளே வர வர பட்ஜெட்டும் பெருசாகிட்டே போச்சு. ஸோ அதையெல்லாம் என்ன மாதிரி ஒரு டூ ஃபிலிம் ஓல்டு டைரக்டரை நம்பி கொடுத்தது வந்து கண்டிப்பாக அவருக்கு நான் நன்றி சொல்லணும். அவரோட பேஷன்ஸுக்கு, தமிழ் சருக்கு, தமிழ் சார் இங்கேருந்து அதை குவார்டினேட் பண்ணுறது, லண்டனில் இருக்கார், அதெல்லாம் டைம் ஜோன்ஸ், இட்ஸ் ஆல் வெரி டிஃபிகல்ட். தட் ஹோல் செக்ஷன் ஆஃப் இட் இஸ் வெரி காம்ப்ளிகேட்டட். அது அண்ட் உதயண்ணா, ஆப்வியஸ்லி படம் ரெடி ஆனதுக்கப்புறம் ஜென்ரலாக வந்து உதயண்ணா படம் பார்க்காம அவரோட பேனர் பேரை போடவே மாட்டார். அவர் அதில் ரொம்ப பர்டிகுலராக இருப்பார். பட் நான் வந்து ஜஸ்ட்டு ஒரு 15 மினிட் கட் மட்டும்தான் அவருக்கு காட்டினேன். காட்டின உடனே
அந்த கட்டுக்காக அவரோட பேரை போட விட்டார். ஸோ அது கண்டிப்பாக இருக்கு, நான் தேங்க்யூ சொல்லியே ஆகணும். Then I have to come to my team, the crew. I'll start with Sendilaya. Sendilaya வந்து அப்பாவோட அவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்காரு, அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்குது, என்ன சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்காரு. அவருக்கு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் என்னால் கொடுக்க முடிஞ்சுது அப்படின்றது வந்து காடோட பிளெஸிங் டெஃபினெட்லி. அவர் என் படத்தில் இருக்காரு அப்படின்றது எனக்கு வந்து ரொம்ப பெரிய பிளெஸிங். ஒரு அவர் வந்து வாழ்ந்திருக்கார் கேரக்டர், நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அவர் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவரை சுற்றி தான் வந்து கதையே நகரும். அவர் தான் வந்து அவர் தான் இந்த படத்தோட இமோஷனே அவர் தான், அவரோட கேரக்டர் தான் இந்த படத்தோட இமோஷன். ஸோ ஒரு ஊரில் இருக்கிற ஒரு வயசான அந்த ஊர் என்ன பார்த்துருக்கு, என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கு, ஒரு ஊரில் இருக்கிற ஆளுங்க என்ன ஹார்ட்ஷிப் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு ஒருத்தர் பார்ப்பாங்கல்ல. ஒரு பெரியவர் சின்ன வயசுலேருந்து ஒரு பொண்ணு இந்த ஊரில் வளர்ந்துருக்குப்பா, ஒரு பையன் இந்த ஊரில் வளர்ந்துருக்கான், அந்த பையன் எப்படி வளர்ந்தான், எந்த ஊருக்கு போனான், அவனுக்கு என்ன குழந்தை பிறந்தது, என்ன பிரச்சனையாச்சு, அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, அவன் எப்படி இருந்தான், இதெல்லாம் பார்த்துட்டு அவனும் செத்து போயிருப்பான், இவங்கெல்லாம் இன்னும் இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து இந்த படத்தில் அவர் ஃபுல்லாக த்ரூ அவுட் இருக்கார். அவர் இல்லாத போர்ஷன்ஸ்லேயும் அவர் இருப்பார். அவர் எங்களோட ஸ்பிரிட்டில் இருந்தார். அவர் எங்களோட படத்தில் அந்த கதையில் வந்து அவர் தான் கதை. செந்திலையாவோட பட கேரக்டர் தான் கதை. அது அவர் அவ்வளோ அவ்வளோ அதை உள்வாங்கி அவர் வந்து நடித்தார். அவர் அவர் வந்து அந்த ரோலாகவே வாழ்ந்தார். அண்ட் ஒரு விஷயம் கண்டிப்பாக வந்து கற்றுக்க வேண்டியது சீனியர் ஆர்டிஸ்ட்கிட்ட இருந்து, கேட்கும்போதே வந்து வித் மேக்கப் என்ன டைமுன்னு கேட்பாங்க. அது வித் மேக்கப் வித்தவுட் மேக்கப் இப்போ ஜாஸ்தி போடுறது கிடையாது. அப்போ இருக்கிறவங்க கேட்குறதே அப்படி தான், எத்தனை மணிக்குமா வித் மேக்கப் அப்படின்னு கேட்டால் நம்ம சொல்கிறதுக்கு 1 மினிட்டுக்கு முன்னாடி அங்கே வந்து உட்காந்துருவாங்க. மே வித் மேக்கப் அங்கே இருப்பாங்க. அவங்களுக்கு ஷார்ட் இருக்கா இல்லையா அதை பற்றிலாம் அவங்களுக்கு கவலையே கிடையாது. பேக்கப் உங்களுக்கு அப்போ இவங்க நீங்கள் போகலான்னு வந்து டைரக்டர் வாயிலேருந்து வர வரைக்கும் எழுந்து எங்கேயுமே போக மாட்டாங்க. அப்படியே போயிட்டு ஏதாவது ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னா பெர்மிஷன் கேட்டுட்டு போவாங்க. அவங்கெல்லாம் பெர்மிஷன் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்கக்கிட்டேருந்தெல்லாம் கண்டிப்பாக கற்றுக்கணும். ஸோ தேங்க்யூ செந்திலையா, உங்களை வந்து ஆடியோ லான்ச்சில் ரொம்ப மிஸ் பண்ணோம். இன்றைக்கி வந்ததுக்கு ரொம்ப நன்றி. யூ ஷுட் ஆல்வேஸ் பி ஹெல்த்தி அண்ட் ஹாப்பி லைக் திஸ். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். தம்பி சார் எனக்கு வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரில, உள்ளே வரும்போதே அவர் வந்து ஒரு வைப். அவர் எல்லாரையும் விஷ் பண்ணிட்டு வருவார். எல்லாரையும் அவர் உள்ளே வரும்போதே வந்து அவ்வளோ எனர்ஜி இருக்கும். அந்த எனர்ஜி வந்து எப்பவுமே எப்படி ஒருத்தர் பாசிட்டிவாக இருக்கார் அப்படின்றது வந்து சம்டைம்ஸ் நான் யோசிப்பேன். அது ரொம்ப கஷ்டம். அது எப்பவுமே பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி வெளியில் காட்டிக்கலாம், ஆனால் எப்பவுமே பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி நடிக்க முடியாது. ரொம்ப கஷ்டம் அது. நீ நிஜமாகவே உள்ளேருந்து அப்படி இருந்தால் மட்டும்தான் அப்படி இருக்க முடியும். அந்த பாசிட்டிவிட்டி வந்து ட்ரெமெண்டஸ் பாசிட்டிவிட்டி வித் ஹிம். இஸ் காட் சோ மச் எனர்ஜி. ஐ டோன்ட் நோ ஃப்ரம் வேர் ஹீ பிரிங்ஸ் தட் எனர்ஜி. அண்ட் அவ்வளோ நாலெட்ஜபிள். நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு வார்த்தை எடுத்து கொடுத்தா போதும், அந்த வார்த்தையிலேருந்து என்சைக்ளோபீடியா மாதிரி பேசி அவர் வந்து ஒரு 10,000 விஷயம் சொல்லுவார். அண்ட் சொல்கிறது எப்படி இருக்கும்னா அவ்வளோ ஆனிமேட்டடாக இருக்கும். நம்ம பேசும்போதே கொஞ்சம் யோசிப்போம், அவ்வளோ ஆனிமேட்டடாக பேசுவார். அவரை பார்க்கும்போதே வந்து ட்ராமாவில் ஒரு மாஸ்டர் கிளாஸ் பார்த்த மாதிரி இருக்கும். அந்த ஒரு 10 மினிட்ஸ் அவர்கிட்ட பேசணுன்னா இட்ஸ் லைக் சீரியஸ்லி லைக் அ ட்ராமா மாஸ்டர் கிளாஸ். அவர் ஒரு பேசுகிறது அவ்வளோ இமோஷ்னலாக பேசுவார் எது பேசினாலும். அண்ட் எல்லோரும் வந்து செட்டில், அது லைட் மேனாக இருக்கட்டும், ப்ரொடக்ஷன் பாயாக இருக்கட்டும், அது விஷ்ணுவாக இருக்கட்டும், தங்கதுரை நானாக இருக்கட்டும், எல்லாருமே அவர் செல்லக்குட்டி தான். ஆனால் போகிறதுக்குள்ளே வந்து அவர் எங்களோட செல்லமாயிடுவார் அவர் கிளம்பி போகிறதுக்குள்ளே செட்டிலிருந்து. ஸோ அவ்வளோ ஒரு பாசமான ஒரு பர்சன், அவ்வளோ பாசம். அண்ட் சச் அன் அமேசிங் பர்ஃபார்மர். இந்த கதிர்வேலுன்ற கேரக்டர் வந்து இந்த படத்தில் வந்து சேம் வே செந்திலையா மாதிரி அவங்க ஊருக்கு வந்து ஒரு விஷயம் வந்து ஊரோட சந்தோஷம்தான் தன்னோட சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிற ஒரு கேரக்டர். அண்ட் அந்த கேரக்டரால் ஒரு ஹெல்ப்லெஸ்னஸ் சுச்சுவேஷன் வரப்போ அந்த கேரக்டர் வந்து எவ்வளோ தூரம் வந்து கடவுளை நம்புது, எவ்வளோ தூரம் வந்து கடவுளை வந்து கடவுள் மேலே கோவத்தை காட்டுது, அன்பை காட்டுது,
ஊருக்காக, ஒருத்தருக்காக இல்லாமல் ஊருக்காக அப்படின்ற மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. அண்ட் கேரக்டருக்கு அவ்வளோ ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ, ஆல்வேஸ் நீட் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் டு மோர் ஆஃப் யுவர் பாசிட்டிவிட்டி இன் த இண்டஸ்ட்ரி. தேங்க்யூ. நெக்ஸ்ட் இஸ் ஜீவிதா மேம். ஐ அவங்க ஆக்சுவலி இந்த படத்தில் வந்தது வந்து ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருந்தது. ஏன்னா டு பி ஆனஸ்ட், படம் வந்து அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்க ரெண்டு டாட்டர்ஸ்மே நடிக்கிறாங்க. ஸோ அவங்க என்கிட்ட வந்து மீட்டிங் எடுக்கணும்னு கேட்டப்போ வென் வி மெட், ஐ டோ அவங்க டாட்டரை படத்தில் நடிக்க வைக்க முடியுமா அப்படின்னு கேட்குறதுக்காக வந்திருந்தாங்க. வந்துட்டு போன உடனே நான் அவங்களுக்கு கால் பண்ணேன். கால் பண்ணி, மேம் நீங்கள் தப்பாக எடுத்துக்கலைன்னா நீங்கள் நடிப்பீங்களா அப்படின்னு கேட்டேன். அவங்க இல்லை, அவங்க இல்லை நான் நடிக்கிறது இல்லைம்மா இப்போது வீட்டில். ஷீஸ் அவங்க வீட்டில் அவங்க தான் ஆல் அண்ட் ஆல், லைக் அவங்க ஃபேமிலி கேனாட் ஃபங்க்ஷன் வித்தவுட் ஹர். ஷீஸ் அ ப்ராப்பர் ஹவுஸ் ஒய்ஃப். அவங்க இல்லைம்மா நான் நடிக்கிறது இல்லை. நாங்கள் இல்லை மேம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், முதல் நரேஷன் கேளுங்க அப்படின்னப்போ நரேஷன் கேட்டாங்க. கேட்டுட்டு சொல்கிறேன்னாங்க. அப்படி தான் அவங்க வந்தாங்க. 30 இயர்ஸ் கழிச்சு ஷீஸ் டன் அ ஃபண்டாஸ்டிக் ரோல் இந்த ஃபிலிம். வெரி வெரி ஸ்ட்ராங் மதர் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு சிஸ்டர் பிரதர் இமோஷன் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் ஆகிருக்கு அவங்களால, பிட்வீன் மொய்தீன் பாய் அண்ட் அவங்க ஜீவிதா மேம். ஸோ அந்த ஐ ஹாவ் டு தேங்க் ஹர் ஃபார் பீங் அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம், ஃபார் என்ஹான்சிங் அண்ட் மேக்கிங் த கேரக்டர் மோர் ஸ்ட்ராங் அண்ட் கம்ப்ளீட் இன் த ஃபிலிம். ஸோ நெக்ஸ்ட் இஸ் மூனார் சார். ரமேஷ் சார் மாதிரி ஒரு டெடிக்கேட்டட் பர்சன், இன்வால்வ் பர்சன் வந்து கூட எப்பவுமே நம்ம வச்சுக்கணும். அது எப்படின்னா, ஒரு வெல்விஷர், நம்ம நல்லா இருக்கணும், நம்ம ஜெயிக்கணும். அதுக்காக நான் வந்து ஒரு டைலாக், நான் ஹாஃப் அ டைலாக், ஒரு வேர்டாக இருந்தால் கூட அவர் வீட்டிலேருந்து கிளம்பி வந்து பேசி கொடுத்துட்டு அதுக்கு ஒரு ஹாஃப் அ டே வெயிட் பண்ணி கூட பேசி கொடுத்துட்டு போவார். அந்த மாதிரி டெடிக்கேஷன் அண்ட் ஸ்டோரி சென்ஸ் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங், அவ்வளோ ஸ்ட்ராங் ஸ்டோரி சென்ஸ். அண்ட் ஏதாவது ஒரு கொடுக்குற இன்புட்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ அவ்வளோ கரெக்டாக இருக்கும், அவ்வளோ கிளாரிட்டியோடு இருக்கும். அண்ட் ஒரு 4 பேஜ் டைலாக் கொடுத்தாலும் அதை வந்து அப்படியே அப்படியே மனப்பாடம் பண்ணி பேசுவார். அது எப்படி பண்ணுறாருன்னு தெரியல. இன்ஃபேக்ட் படத்தில் டைலாக் வந்து தம்பி சாருக்கு அப்புறம் அவருக்கு தான் ஜாஸ்தி இருக்கும். அண்ட் அவ்வளோ நல்ல டைலாக்ஸ் அமைஞ்சிருக்கு அவருக்கு படத்தில். தட் இஸ் அவ்வளோ மோட்டிவேஷ்னல் டைலாக்ஸ், அவ்வளோ பாசிட்டிவான டைலாக்ஸ் வந்து அவருக்கு படத்தில் அமைஞ்சிருக்கு. அண்ட் அவரோட கெட்டப் வந்து கண்டிப்பாக எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி என்ஜாய் பண்ணி பண்ணோம் அவரோட கெட்டப் படத்தில். அண்ட் அவர் வந்து ஒரு கிறிஸ்டியனாக நடிச்சிருக்காரு படத்தில். ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் பீங் அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். உங்களுக்கு இது எவ்வளோ மெமரபிளோ அதே அளவுக்கு எனக்கு இது மெமரபிள். ஸோ தேங்க்யூ. அண்ட் தங்கதுரை, ஹீஸ் ஒன் வெரி ஜாலி கேரக்டர். ஐ என்ஜாய்ட் எவ்ரி மினிட் அவரோட பேசுகிறது வந்து நான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவேன். தெர் இஸ் அ லாட் ஆஃப் இன்னசென்ஸ் இன் ஹிம். எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சது வந்து அவரோட இன்னசென்ஸ் தான். அது வந்து அவர் பேசும்போது அது வெளிப்படையாக தெரியும். அதனால தான் எல்லாருக்கும் அவரை பிடிச்சிருக்கு. அவர் பயங்கரமான ஃபேன் பேஸ் இருக்குது. நீங்கள் டவுன் சவுத் போனீங்கன்னா எங்களுக்கு யாரையுமே தெரிலனாலும் அவரை தெரிஞ்சிருக்கு. அவர் வந்து அந்த மாதிரி, ஐ திங்க் ஒன்லி இன்னசென்ஸ் கேன் புல் க்ரௌட் லைக் தட். ஐ திங்க் தட் ஜெனுவினிட்டி, தட் இன்னசென்ஸ் இஸ் பியூட்டிஃபுல் இன் ஹிம். அண்ட் நிறைய இடத்துல வந்து அவர் படத்தில் கான்ட்ரிபியூட் பண்ண ட்ரை பண்ணி நான் வேணான்னு நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். அது வந்து இந்த படத்தில் வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். பட் அதை ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு சொன்னதை செஞ்சார். பட் அவர் கிவ் அப் பண்ணாத ஆட்டிடியூட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கடைசி நிமிஷம் டப்பிங் வரைக்கும் வந்து எதையா ஒன்று போடணும் உள்ளன்னு நினைப்பார். அந்த சீனை எப்படியெல்லாம் கெடுக்கலாம் அப்படின்றதுக்கு கரெக்டாக எடுத்துகிட்டு வருவார். பட் அப்படி எப்படி அவரை மீறி தப்பிச்சு வந்துருச்சு அவர் சீன்ஸ் எல்லாம். அதனால் நீங்கள் அதை கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணுவீங்க. பட் தேங்க்யூ தங்கதுரை for being a part of this film and not being you in it. So thank you. Nirosha ma'am, thank you again for being a part of this film. Kandipa vandu such a senior artist, like Vishnu said, engalukku vandu oru time la vandu Agni Nakshatram la athana thara paathirukkom. And such a very positive person. Neenga ungakitta nalla vishayam vandu yosikkama pesuringa. அது நல்லாவும் இருக்கலாம், தப்பாகவும் இருக்கலாம் அட் டைம்ஸ். ஸோ அது
எனக்கு ஜஸ்ட் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் பீங் இன் த ஃபிலிம். அண்ட் டெஃபினெட்லி யூ பிளேட் த பார்ட் டு த டி. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்க படத்தில் பார்க்குறதுக்கு. அண்ட் சில சீன்ஸாக இருந்தாலும் படத்தில் பார்த்தா இருக்கணும்னு நீங்கள் நினச்ச ரீசன் வேறு ரீசனுக்காக இருக்கலாம், பட் படத்தில் நீங்கள் வந்து கொஞ்சமாக வந்தாலும் கரெக்டாக வந்திருக்கீங்க அப்படின்றது ஆடியன்ஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் பீங் ஹியர் அண்ட் அ பார்ட் ஆஃப் திஸ் டீம். விவேக், ஐ ஹாவ் டு டாக் அபவுட் விவேக் ஆல்சோ. வெரி சென்சிபிள் பர்சன், வெரி டெடிக்கேட்டட் டு ஹிஸ் ஒர்க். ஹீஸ் ஆக்சுவலி அ கேமராமேன். ஸோ விவேக் வந்து என்ன ஷார்ட்டு என்ன எல்லாமே கண்டிப்பாக நல்லா இருந்தால் அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. எக்ஸ்ட்ரீம்லி டெடிக்கேட்டட். பாவம் லால் சலாம்னால அவருக்கு பயங்கரமான இன்ஜுரியெல்லாம் இருக்குது பேக்கில். அது ஹாவ் டு அப்பாலஜைஸ் டு ஹிம் ஃபார் தட். அந்த மாதிரி ஹார்ட் ஒர்க். ஏன்னா எங்கேயுமே ஸ்டன்ஸ் வந்து மோஸ்ட்லி லைவாக தான் பண்ணியிருக்கோம். யாருமே வந்து இங்கே பெருசாக டூப் இந்த படத்தில் போடவே இல்லை, தேவைப்படலை. அண்ட் எல்லாருமே ரொம்ப ஸ்போர்ட்டிவாக, நிறைய ஸ்டன்ஸ் இருக்குது படத்தில், நிறைய ஸ்டன்ட் சீக்வன்சஸ் இந்த ஃபிலிம். ஸோ அது எல்லாருமே வந்து ரொம்ப ஹார்டாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஹார்ட் கோர் ஒர்க் அண்ட் எல்லா லைவ் லொக்கேஷன்ஸ். ஸோ தட்ஸ் டூ மச் ஆஃப் ஒர்க் தட் இஸ் கான் இன். எல்லா படத்துலையும் நாங்கள் எல்லாருமே ஹார்டாக தான் ஒர்க் பண்ணுறாங்க, பட் நாங்கள் பண்ண ஹார்ட் ஒர்க்கும் நான் சொல்லி தான் ஆகணும். அதை வந்து மற்றவங்க பண்ணலை, நாங்கள் மட்டும் தான் பண்ணோன்னு நான் இங்கே சொல்லலை. நாங்களும் பண்ணியிருக்கோம், ரொம்ப ஹார்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம். எல்லாருமே ரொம்ப ஹார்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. நைட் அண்ட் டே சம்டைம்ஸ் டபுள் ஷிஃப்ட்ஸ் எல்லாம் நிறைய போட்டிருக்கோம் பிகாஸ் ஆஃப் லைவ் லொக்கேஷனுன்றதுனால. மழை பெய்ய அடுத்த நாள் மழை வரப்போகுது, ஸோ இன்றைக்கி முடிக்கணும் அப்படின்ற மாதிரி ரவுண்ட் த கிளாக்லாம் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். அதுக்கு கொஞ்சம் கூட மூஞ்சி சுழிக்காமல் எல்லாருமே ஒர்க் பண்ணாங்க. ஏன்னா சம்வேர் ஐ திங்க் எல்லாருக்குமே இந்த படம் வந்து ஒரு நல்ல விஷயம் வந்து வெளியே சொல்ல வருதுன்றதை எல்லோரும் உள்ளே நம்புகிறாங்க. அந்த நம்பிக்கை தான், ஒரு அந்த நம்பிக்கை தான் அவங்கள வந்து இவ்வளோ தூரம் டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ண வச்சுது அப்படின்றத நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். அண்ட் திவாகர் லாஸ்ட் மினிட் என்ட்ரி தான் படத்தில். ஐ திங்க் தங்கம் சொல்லி தான் ஹி கேம் படத்தில் வந்து விஜுவலாக வந்து திவாகர் வந்து ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. ஆனால் நீங்கள் வெளியே போகும்போது கிரிக்கெட் மேட்ச்சில் வந்து யாரை ஞாபகம் வச்சுருக்கீங்களோ இல்லையோ திவாகரை ஞாபகம் வச்சுருப்பீங்க அவர் வாய்ஸ்னால். அவ்வளோ அவ்வளோ அழகாக, அவ்வளோ டெடி, அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கோடு அந்த ஒரு கமெண்ட்ரி பண்ணியிருக்காரு. ஐ திங்க் அந்த கமெண்ட்ரி தான் அந்த ரெண்டு கிரிக்கெட் மேட்ச்சில் வந்து அவ்வளோ பெரிய பார்ட் ப்ளே பண்ணுது. அந்த ஊரோட ஜியாகிரஃபியிலேருந்து, லைஃப் ஸ்டைல்லேருந்து, அந்த பீப்புளோட இமோஷன்ஸ்லேருந்து, என்ன மாதிரி ஆளுங்க அங்கே இருக்காங்கன்றதுலேருந்து வந்து அந்த கமெண்ட்ரியிலேருந்தே வந்து நம்ம ஃபீல் பண்ண முடியும் அந்த படம் அந்த சீக்வன்ஸில். அண்ட் என்னோட ஆர்ட் டைரக்டர் ராமு தங்கராஜ், வெரி வெரி சைலண்ட் பர்சன். அவரும் அந்த என்னோடய குரூப்பே ரொம்ப ஒரு சைலண்ட்டான குரூப் தான் அது, பட் வேலையை கரெக்டாக பண்ணிடுவாங்க எல்லாருமே. ரொம்ப டெடிக்கேட்டட், ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து சின்ன சின்ன நியூஆன்சஸ், சின்ன சின்ன டீட்டெயிலிங். ஏன்னா கதை வந்து 90s செட் ஆனதுனால சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் கூட வந்து ரொம்ப அழகாக எடுத்து ரொம்ப ரிசர்ச் பண்ணி டைம் எடுத்து பண்ணுவாங்க. பாவம் நாங்கள் தான் டைம் நிறைய யாருக்கு கொடுக்கறது, எங்கே டைம் கொடுக்குறோம்? போய் ஷார்ட் வச்சா வந்து ஓடுறது தான், அங்கேருந்து வந்து பேக்கப் வரைக்கும் எப்போ முடிப்போம், எப்படி முடிக்கிறதுன்னு அந்த மாதிரி எடுத்தோம். ஐ திங்க் ஒரு 91 டேஸ் வி ஹவ் ஷார்ட் ஃபார் திஸ் ஃபிலிம். அந்த 91 டேஸுமே வந்து எக்ஸ்ட்ரீம் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் அது ஒத்தொத்தரோடையும். அண்டு நான் ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிற விஷயம், ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்குது. சினிமாவில் வந்து சண்டை போடாத ஆளுங்களே கிடையாது, சண்டை நடக்காத செட்டே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு லால் சலாமில் சண்டையை நாங்கள் போடலை. அதை நான் ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறேன் இந்த டீமை பற்றி. ஐ திங்க் அது ரொம்ப பெரிய விஷயம். என்னென்னா, ஏன்னா டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ், டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டிஸ், டிஃப்ரெண்ட் ஐடியாலஜிஸ் எல்லோரும் சேர்ந்து ஒரு வர ஒரு இடத்துல கண்டிப்பாக கான்ட்ரடிக்ஷன்ஸ், கண்டிப்பாக மனஸ்தாபங்கள், கண்டிப்பாக அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிற ஒரு இடத்துல அதையும் மீறி ஒரு ஒரு படத்துக்கு நல்லது நடக்கணும், அதையும் மீறி வந்து இந்த படம் நல்லா வரணும்னு ஒரு ஹோல்சமாக ஒரு டீம் நினைக்கிறப்போ அதையெல்லாம் தாண்டி வந்துடுது. அது எங்கேயுமே வந்து எங்கேயுமே எந்த ஒரு விஷயமுமே வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து எங்களுக்கு வரவே இல்லை. கடவுள் புண்ணியத்தில் இந்த டீம் எனக்கு அப்படி அமைஞ்சுது. அது இந்த மாதிரி ஒரு டீம் இல்லாமல் கண்டிப்பாக என்னால் பண்ண முடியாது. நான் இன்னும் ரெண்டு பேரை கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். ஒன்று அன்லர்ஸ் மாஸ்டர், கூப்பிட்ட உடனே வந்தார். அவ்வளோ பெரிய மாஸ்டர் அவர், அவ்வளோ பிஸி. அந்த ஸ்கெட்யூல்லையும் வந்து
சாரோட சாரோட ஒரு ரெண்டு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்குது, வந்து பண்ணி கொடுத்துட்டு போங்கன்னப்போ இம்மிடியட்டாக வந்தார். ஐ திங்க் ஹி வாஸ் வித் இந்தியன் பண்ணிகிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன். அந்த டைமில் கூப்பிட்டப்போ இம்மிடியட்டாக வந்து பண்ணி கொடுத்தாரு. அவர் தான் எனக்கு வந்து பாபு மாஸ்டரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார் படத்தில். பாபு மாஸ்டர் வந்து ஒரு சின்ன ரோல் பண்ணுறதா ஆரம்பித்து கடைசியில் வந்து ஐ திங்க் படம் போகிற பாபு மாஸ்டர் இருப்பார். அவரை வந்து நாங்கள் செட்டில் கூப்பிடும்போது சம்டைம்ஸ் வந்து போய் காஸ்டியூம் போட்டு வாங்க மாஸ்டர்னுவோம், அப்புறம் கொஞ்ச நேரத்தில் வந்து காஸ்டியூம் மாற்றிட்டு மாஸ்டராக வாங்கணும். ஸோ பாதி நேரம் வந்து கேரக்டராக இருந்தார், பாதி நேரம் மாஸ்டராக இருந்தார் படத்தில். அவ்வளோ அவ்வளோ ஒரு பாசமான பர்சன். அங்கேயே இருப்பார், ஏதாவது ஒன்று வேணும்னா தேவையா பண்ணி கொடுக்கணுமா. நிறைய இடத்துல வந்து நமக்கு ஃபைட் சீக்வன்ஸ்லாம் வந்து அனல் மாஸ்டர் இல்லாதப்போ ஃபுல்லாகவே இருந்து அவர் தான் பண்ணி கொடுத்தாரு. ஒரு சீனியர் மாஸ்டர் அவ்வளோ தூரம் இருந்து செட்டில் வந்து பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மாஸ்டர். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங். ஐ திங்க் என்னோடய டீமில் எல்லோரையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தா சாரி, இன்டர்வியூவில் சேர்த்துற சொல்கிறேன். ரெமான் சார், ரெமான் சார் அன்றைக்கி நான் ஸ்டேஜ்லேயே பேசிட்டேன், இன்றைக்கி கூட வந்து காலையில் திட்டிகிட்டு இருந்தேன் அவரை. இந்த மாதிரி எப்படி நீங்கள் வந்து ரிலீஸ் அப்போ என்னை விட்டுட்டு போகலாம் அப்படின்னு. அவர் யூஎஸில் இருக்கார், ஆக்சுவலி கிராமி அட்டன் பண்ண போயிருக்காரு. எப்படி நீங்கள் விட்டுட்டு போகலாம், இவ்வளோ ப்ரெஷர் இருக்குது, இவ்வளோ இந்த நேரத்தில் எப்படி விட்டுட்டு போகலாம் அப்படின்னு. எங்கே விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு ஃபுல் டைம் ஜூமில் இருக்கார், ஃபுல் டைம் கால் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ வண்டியில் வரும்போதும் பேசிகிட்டு இருந்தார். ஸோ அந்த மாதிரி ஒரு பாசமான ஒரு பர்சன், அவ்வளோ ஒரு கேரிங் ஹியூமன் அவர். அவர் அந்த படத்துக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு 100% ரொம்ப நாள் கழித்து ரேமான் சரோட ஓஎஸ்டி வரும் இம்மிடியட்லி படம் வந்ததுக்கப்புறம். ஒரிஜினல் சவுண்ட் ட்ராக், ஏன்னா ஒரு ஒரு தீமும் அவரோட 90s வந்த எவ்ரி ஃபேன் என்ஜாய் பண்ணுற மாதிரி. நான் அவருக்கு 90s சொன்னாலே ஒரு கோவம் வரும், அப்போ என்ன நான் இப்போ அப்படி இல்லையான்னு கேட்பாரு. எனக்கு தெரிஞ்சு அந்த 90s ரேமானோட கம்பேக் வந்து லால் சலாம் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் எவ்ரி சாங் தேங்க்யூ கேட்டவங்க எல்லாருக்குமே, ஹூஎவர் ஆடியன்ஸ் ஃபார் மேக்கிங் எவ்ரி சாங் சச் அ ஹிட். பிகாஸ் அவ்வளோ யோசிச்சு யோசிச்சு அவ்வளோ அவ்வளோ ஆசைப்பட்டு உட்காந்து பண்ண ஒரு ஒரு பாட்டு எல்லாமே, அண்ட் பாட்டு எல்லாமே படத்தில் வந்து கரெக்டான இடம். இந்த படம் வந்து ஒரு ஒரு மியூசிக்கலாக மாற்றிட்டார் அவர். இது வந்து ஒரு இது ஒரு மியூசிக்கல் ஃபிலிம், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். தீம்ஸ் எல்லாம் வந்து மொய்தீன் பாய் தீம்லேருந்து, அந்த திருவன் சம்சுதீனோட ரைவல்ரி தீம்லேருந்து, ஓஎஸ்டி 100% வந்து படம் ரிலீஸ்க்கு அப்புறம் அவர் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி ஹிஸ் ஒர்க் ஃபார் திஸ் ஃபிலிம். அண்ட் ஐ திங்க் அப்பா பற்றி நிறைய பேசியாச்சு, பேச எனக்கு அது ஜாஸ்தி பேச இப்போ வேண்டான்னு நினைக்கிறேன். அவரோட டெடிக்கேஷன், அவரோட ஒர்க் எத்திக்ஸ் எல்லாமே எல்லாருக்கும் தெரியும். ஜஸ்ட் ஒரு விஷயம் மட்டும் நான், இது வந்து கிளாப் பண்ணாத ஒரு க்ரௌட், அதனால் நான் இந்த விஷயத்தை இங்கே சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா கிளாப்புக்காக பேச வேண்டிய அவசியம் நிஜமாகவே இல்லை, இது உண்மை நான் சொல்கிறது. ஐ திங்க் யாரோ அந்த ஏர்போர்ட்டில் போகும்போது பாசிங்கில் கேட்டிருக்காங்க இந்த நான் ஆடியோ லான்ச்சில் பேசினதை பற்றி. அவருக்கு நிஜமாகவே நான் என்ன பேச போகிறேன்னு தெரியாது. இட் டுக் ஹிம் பை சர்ப்ரைஸ். அண்ட் நான் ஜாஸ்தி பேச மாட்டேன் யூஸ்வலி இட் செல்ஃப், அதனால் அந்த தைரியத்தில் அவர் வந்து உட்காந்துட்டார். அன்னைக்கு வந்து நான் அவரை ரொம்ப ஷாக், ஐ டுக் ஹிம் பை ஷாக். ஸோ அப்போது ஏர்போர்ட்டில் நிறுத்தி கருத்து கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி பேசிட்டாங்களே அப்படின்றப்போ அதுக்கு அவர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டாரு. எனக்கு என்னோடய கருத்தை நான் அன்றைக்கே பேசிட்டேன். அப்போ ஐ திங்க் யாரோ கேட்டிருக்காங்க, இது என்ன லால் சலாம் படத்துக்காக ஸ்ட்ராட்டஜியா, இல்லை இது வந்து நீங்கள் ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சு பண்ணதா அப்படின்ற மாதிரி கேட்ட மாதிரி எனக்கு கேட்டுச்சு. அதுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன் மூலியமாக ஸ்ட்ராட்டஜி பண்ணியோ, இல்லை படத்தில் அரசியல் பேசியோ, இல்லை படத்தில் வந்து அவருக்கு அவர் நம்பாத ஒரு விஷயத்தை நடித்தோ சூப்பர் ஸ்டாரோட படம் ஓட வேண்டிய அவசியம் இல்லைங்க. அண்டு எந்த மாதிரி அரசியலும் பேசாத ஒரு படம் ஜெயிலர், அது ஓடிச்சா இல்லையான்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த இடத்துல நான் வந்து அதை கிளியராக சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். எங்களை என்ன என்னோடய சிஸ்டரையோ இல்லை யாரையுமே, அவர் வந்து சொந்த கருத்து உரிமையை வந்து எப்பவுமே என்கரேஜ் பண்ணுற ஒரு மனுஷன், ஒரு மனிதன். ஸோ அவர்கிட்ட அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டது வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது.
அது வந்து அவரை கேட்டிருக்கலாம், நம்ம யாரை கேட்டிருந்த என்னையே கேட்டிருக்கலாம், ஓகே நான் ஆன்சர் பண்ணியிருப்பேன், பட் அவரை அதை கேட்டிருக்க வேணாம், அவர் அதை பண்ண வேண்டிய அவசியம் கடவுள் அவருக்கு கொடுக்கல. ஸோ இதை தவிர அவரை பற்றி நான் பெருசாக இங்கே எங்களுக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப் பற்றியெல்லாம் அது சரி இமோஷனல், அது வந்து நம்ம இங்கே பேச இன்னொரு தருணம் இருக்குது. இப்போது இந்த படத்தோட ப்ரமோஷன்ஸ், படம் இன்னும் ஃப்ரைடே ரிலீஸ் அண்ட் ட்ரெய்லர் வந்து இன்றைக்கி வெளியே வருது. சம் டெக்னிக்கல் கிளிச்சினால் வந்து இன்றைக்கி ஆக்சுவலாக இங்கே போடுறதா இருந்தது, பட் ஐம் குவைட் கிளாட் இங்கே போடலை, ஏன்னா சவுண்ட் எக்கோ ஆகுது பயங்கரமாக. ஸோ உங்களுக்கு கரெக்டான எக்ஸ்பீரியன்ஸும் கிடச்சிருக்காது, மேபி இஃப் இட் வாஸ் சத்யம் ஒரு அந்த மாதிரி இருந்தால் ஒரு ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கும். ஸோ எல்லாத்துலேயுமே ஒரு நல்லது இருக்குது அப்படி தான் நினைக்கிறேன். இன்றைக்கி ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிடும், இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரிலீஸ் ஆகிடும். அண்ட் ப்ரமோஷன்ஸ் வைஸ் ஐ ஃபீல் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ஐ ஹாவ் கிரேட் ரெஸ்பெக்ட் ஃபார் த பவர் ஆஃப் த பென். எழுதுறவங்களோட பவர் வந்து ரொம்ப ஜாஸ்தி, அது வந்து கதையாக இருக்கட்டும், அது வந்து கருத்தாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே எழுதுறவங்களுக்கு வந்து அந்த அந்த பவர் வந்து இருக்குன்றது நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன், அதை நம்புகிறேன். ஸோ இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ரமோஷனாக நான் நினைக்கிறது வந்து ப்ரெஸ்ஸும் பீப்புளும் இந்த படத்தை பார்த்து இதை எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ அவங்களால் மட்டும்தான் சேர்க்க முடியும். நாங்கள் பேசி எங்கள் படத்தை நாங்கள் இந்த படத்தை பர்டிகுலர்லி வந்து இப்படி சேர்க்கறது வந்து எனக்கு நம்பிக்கையாக இருக்கிறது உங்கள் வழியாக தான் போகணும் அப்படின்றதுல நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். இந்த படத்துக்கு பிஆர்ஓ வந்து ரியா சார் கிடையாது, நான் கிடையாது, அப்பா கிடையாது, இந்த டீம் கிடையாது, இந்த படத்தோட பிஆர்ஓ வந்து ப்ரெஸ் அண்ட் பீப்புள் தாங்க. நீங்கள் இந்த படத்தை பாருங்கள், இந்த படம் உங்களுக்கு என்ன தோணுதோ, நீங்கள் எங்கே கொண்டு போய் இந்த படத்தை சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே போய் சேருங்க, அது கரெக்டாக சேரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த படத்தை ஃபஸ்ட்டு இந்த படத்தோட ப்ரமோஷன் அப்படின்னு நான் பண்ண போகிறது என்னன்னா, 8th morning 9th படம் ரிலீஸ், 8th வந்து முதல்ல படத்தை உங்களுக்கு போட்டு காட்ட போகிறேன். நீங்கள் படத்தை பாருங்கள், நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் எங்கே கொண்டு போய் இந்த படத்தை சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே சேருங்க. ஜஸ்ட் இன்னொன்று, ஒன் செகண்ட், சாரி இல்லை இவ்வளோ பேசினேன், சாரி அப்படியே லைனாக பேசிட்டு வந்தேன், மறக்க மாட்டேன்னு நினச்சேன். விக்கி விக்கி வந்து அவர் அவ்வளோ இமோஷ்னலாக ஒரு ஒரு ஸ்டேஜ்லேயும் பேசுகிறாங்க, அந்த இமோஷன் அவரோட ஃபீலிங்ஸ் வந்து எனக்கு அவ்வளோ புரியுது. அவ்வளோ his family, he loves his family so much and he's gone through so much of disappointments. அது வந்து அதுக்கு நான் எதுவுமே பண்ணலை, இந்த படம் அவரை கூப்பிட்டுச்சு, நான் கூப்பிடல, அந்த ஃபோன் கால் நான் பண்ணலை. ஸோ வாட் எவர் இஸ் மென்ட் ஃபார் யூ, யூ ஹவ் ரிசீவ் தட் அண்ட் ஐ திங்க் டைம்ஸ் வில் சேஞ்ச். எல்லாருக்குமே வந்து எப்பவுமே வந்து இட்ஸ் நாட் அ வேலி, தெர் ஆர் மவுண்டன்ஸ் இன் எவ்ரிபடிஸ் லைஃப். ஸோ ஐ ட்ரூலி பிலீவ் யூ ஆர் ஸ்கேலிங் இட் அப் அண்ட் ஆல் மை விஷஸ் அண்ட் லவ் டு யூ.